ദുർഗാദേവി ശരണം. ഓം സർവലോകമാതാ ശരണം. நடக்காது. நீங்க பாட்டு என்ன வெளியே போன்னு சொல்லிட்டீங்கன்னா நான் எங்க போய் தங்குறது மாமா? மாமா இனிமே கூப்பிடாது. நான் உங்களை மேனேஜர் ரகுமானா நினைச்சா பழகுறேன், ரகு மாமாவா நினைச்சுதானே பழகுறேன். ஹரியல்லா அன்பால அடிக்கிறானே. நான் இந்த ஆபீஸ்ல தங்குறதுனால உங்களுக்கு எவ்வளவு லாபம்? ராத்திரி எல்லாம் ஃபைல பாக்குறேன், அதுக்காக ஓட்டியா இருக்கிறேன். அதெல்லாம் பேசக்கூடாது. நீ இப்ப என்ன பண்றன்னா இங்கேயே தங்கலாம்னு சொல்றீங்களா? அதுதான் கிடையாது. இன்னைக்கு ஒரு நாள் லீவு தர, மரியாதை வெளியில ஒரு இடத்த பாக்குற, இந்த ஆபீஸ் ரூம காலி பண்ற. முடியாது, நான் இங்கேதான் தங்குவேன். முடியாது, நீ வெளியில போ. நான் இங்கதான் தங்குவேன். நீ வெளியில போ. இங்கதான் தங்குவேன். வெளியில போ. தங்குவேன். போ. தங்குவேன். இங்குவேன். குவேன். வேன். இன். முடியாது. டியாது. யாது. தூ. வரப்பா. என்னப்பா நகராரு? நீங்களே சொல்லுங்க. நானும் அனாத. இந்த உலகத்துல உங்களை விட்டு எனக்கு வேற யார்? இப்ப திடீர்னு என்ன வெளியே போனா நான் எங்க போவேன்? இந்த மாமா என்ன வெளியே போ சொல்றாரு. ஆமா மாமா, கொஞ்சம் யோசனை பண்ணுங்க மாமா. என்னது மாமாவா? நான் வரதுக்கு தான் மாமா. உனக்கு இல்ல, விட்ட ஊருக்கே மாமாவா கேட்டீங்க போட்டிருக்கேன். நான் உனக்கு மேனேஜர். சரி மேனேஜர், கொஞ்சம் யோசனை பண்ணுங்க மேனேஜர். நோ 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 நோ. தங்கச்சி நீ அது சொல்லுமா? சார் பாவம் சார் வரதுன்னா. அதெல்லாம் முடியாதுமா, அவ இங்க இருக்க கூடாது. ஆண்டி. ஐயோ ஹாரி. ஆண்டி மாமா உங்களுக்கு தான் மசிவார், கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. என்ன வருது? எத்தனை பேருக்கு தான் ஒரே கண்டிஷன் பண்றது? வேலை வேணும்னா என்கிட்டே வருது, இன்க்ரிமெண்ட் வேணும்னா என்கிட்டே வருது. அவனை அனுப்பாது.
சரியில்லை. உனக்காக வரது இங்கேயே இருக்கட்டும், வெளியில எங்கேயும் போவோம். ஆனா ஒண்ணு, மறுபடியும் இந்த மாதிரி வம்பு தும்பு பண்ணினா என்ன செய்ய? ஒண்ணு தெரியுமா? தெரியுமே, உன் நல்ல மனசு பத்தி தெரியுமே. அதான் இல்ல, வரது மட்டும் இல்ல, நீங்க எல்லாருமே வெளில போனோம். முதல்ல இப்ப போய் வேலைக்கு வந்தீங்க. மாமா, மாமி, ரொம்ப தேங்க்ஸ். நீ எல்லாம் ஒரு ஃப்ரெண்டாடா. மேனேஜர் வந்து நான் ஆபீஸ்ல தங்கக்கூடாது, வெளியே போன்னு சொல்லிட்டு இருக்காரு. என்ன சப்போர்ட் பண்ணி ஒரு வார்த்தை பேச வந்தியாடா? இங்க உட்காந்துட்டு என்னமோ படம் வரைஞ்சிட்டு இருக்கேன். டேய் வரது, சும்மா இருடா. நம்ம மேனேஜராவது உன்னை வெளியில அனுப்புறதாது, நான் படம் வரையறது இருக்கட்டும். அந்த ஜோடியை பாடுறா. இந்த உலகத்தை விட்டு வேற உலகத்துக்கே போயிட்டாங்க. ப்ளீஸ் ராமு, நான் ஒரு பட்டு போன மரம், உங்க காதல ஏத்துக்கிற நிலைமையில நான் இல்ல. என்ன மறந்துட்டு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சுக்கோங்க. என் வாழ்க்கைய நீதான் போவனா? என்னுடைய ஆசைகள் என்னன்னா, உன்னை மறுபடியும் பூவோடையும் பொட்டோடையும் பாக்கணுங்கிறதா. என்ன போச்சா? பொன்னம்மே, உன்ன காணும் போல் எஸ்வி ரங்கராவ் மாயாபஜார்ல சாப்பிட்டது போல இருக்கு. நான் ஒருத்தி தாயா இப்படி எல்லாரும் வீட்டு சாப்பாட்டையும் சாப்பிட முடியும்? அது என்ன திரி? இந்த ஆபீஸ்ல இன்னைக்கு யாரும் சரியாயிட்டு சாப்பிடல. போறாங்க, பவுல் சரியில்லாம இருக்கு, நாம சாப்பிடுவோம். நீ சாப்பிட்டியா? நான் இப்பதானே கழிச்சு. என்னத்த கழிச்ச? புட்டும் சாயும். ரெண்டு நாளா எங்க போயிருந்த ஆளே காணா? ஆந்திராவுக்கு என்ன வள்ளிய சேட்டனை காணான் வேண்டி போய். வள்ளிய சேட்டனா? ஆறவன் எங்க அண்ணன். அண்ணாத்தியா? உங்க அண்ணாட்ட ஆந்திராவில இருக்கிறாரு, என்ன பண்ணிருக்கிறாரு? ஜெயில இருக்காரு. ஐயோ, இன்னா தப்பு பண்ணா ஜெயிலுக்கு போறதுக்கு? அவடே வளர்த்தாலும் குத்தம், வெட்டினாலும் குத்தம். இன்னாத்த வளர்த்தாரு, இன்னாத்த வெட்டினாரு. கஞ்சா செடிய வளர்த்தாரு, தந்தன மரத்தை வெட்டினாரு. ஒப்பந்த அண்ணான உங்க அண்ணாத்திய ஜெயில போடக்கூடாதியா? தூக்குல போடணும். அது அடுத்த மாசம். மெய்யல்மா, பயப்பட வேண்டாம், அடுத்த மாசம் புள்ளி ரிலீஸ் ஆகும். வெளியே வரப்போறாரா? வந்துட்டு போயிட்டோம். என்ன இப்ப எல்லாரும் ஆபீஸ்க்கு வந்துட்டீங்களா? கரெக்டா ஆபீஸ் டைத்துக்கு வந்துடணும். என்ன பாத்தீங்களா, ஆபீஸ் டைம் 9 மணி. 11 மணிக்கு ஏன் வந்தேன்? ஆபீஸ் விஷயமா வெளியே போயிருந்தேன், மலையாள படம் பாக்குறதுக்கு. மலையாள படம் பேர் என்ன தெரியுமா? சத்திரத்தில் ஒரு ராத்திரி. பகல்ல பாத்துட்டு வர்றேன். குட் மார்னிங். குட் மார்னிங் அச்சப்பர. இக்கட்ரா ராவா? அவனோ நேனு. யாரு ஈ ஆபீஸ்ல சீஃப் அக்கவுண்டன்ட்? நுவ்வு யாரு? மனக்கு அசிஸ்டன்ட். நான் அப்படித்தான் கூப்பிடுவேன். இக்கடரா. ஏதோ கூப்பிட்டீங்களே, அது வரையில சந்தோஷம். என்னையா கணக்கு இது? தமிழ் கணக்கு. 7 குண்டல வாடா. என்ன சொன்னீங்க? வெங்கடாஜலபதியா கூப்பிட்டா? ஐயோ, வெங்கடாஜலபதியா வாடா போடான்னு திட்டுறீங்க? தெலுங்குல சொன்னையா? தெலுங்குல திட்டலாமா, தமிழ்ல தான் திட்டக்கூடாது. அன்னைக்கு நாம வரம்பு மீறி நடந்துகிட்டதுல இருந்து எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ரமேஷ். இதுக்கா கவலைப்படுற? நாம தான் கல்யாணம் பண்ணிக்க போறோமே, நீ தானே கல்யாணத்தை தள்ளி போட்டுட்டே இருக்க. இன்னும் 1 மாசத்துல நான் ஊருக்கு போறேன். நம்ம கல்யாண விஷயமா என் சித்தி கிட்ட பேச போறேன். ஐயோ, டைம் ஆயிடுச்சு, என்ன ஹாஸ்டல் டிராப் பண்ணிடுங்க ப்ளீஸ். டைம் ஆயிடுச்சா? என்னமா இது இப்படி உப்பு கரைக்குது? சாம்பார்ல உப்பு இல்லை போட்டியா? உப்பு சரியா தானமா போட்டேன். ஒருவேளை என் கண்ணீர் பட்டு உப்பு கரைக்குதோ என்னமோ. அடுப்படியில உட்காந்துட்டு அழாதன்னு உனக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், இப்படி தினம் அழுகிறது உடம்ப ஏமாக்க எடுத்துக்கிறேன். என் தலைவிதியை நினைச்சு அழுகுறேம்மா. ஒரே பொண்ணாச்சேன்னு உன்னை அருமை பெருமையா வளர்த்தேன், சந்தோஷமா கல்யாணம் பண்ணி கொடுத்தேன். ஆனா நீயும் கழுத்துல தாலி என்ன 1 மணி நேரத்துல உன் புருஷனை பறி கொடுத்துட்டு வந்து நின்னுட்டேன். அத நினைச்சு இப்ப வரைக்கும் என்னமா பிரயோஜனம்? அப்பவாது உன் மனசு கரையாதான்னுதாமா பாக்குறேன். என்னமா சொல்ற? ஏமா, உன்னை பத்தி ஒரு விஷயம் கேள்விப்பட்டேனே. நீ வேலை பாக்குற ஆபீஸ்ல யாரோ ஒரு பையன் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னானே. எங்க காலத்துலதான் விதவைங்க கல்யாணத்தை ஆதரிக்கல, இந்த காலத்துலதான் விதவைங்க கல்யாணத்தை சமூகமே ஆதரிக்குது. நீ ஏமா அந்த பையனை கல்யாணம் பண்ணிக்க கூடாது?
ஆமா புவன, உன்ன பூவோடையும் பொட்டோடையும் பாக்கணுங்கிற ஆசை எனக்கு இருக்காதா? பேரம் பேத்திய கொஞ்சம் பாக்கியமே எனக்கு கிடைக்காதா? ஏமா தயிர குடிட்ட? கெட்டு போச்சுமா, போட்டு சாப்பிட முடியாதுமா. அந்த மாதிரி இருக்காமா என் வாழ்க்கையும்? இன்னொரு தடவை பணவரில் நான் உட்கார முடியாது. ஒரு நாள் கூட புருஷன் கூட சேராத ஒன்ன திருச்சி போன தயிரோட சேர்த்து வச்சு பேசாதம்மா. உன் மனச மாத்திக்கிட்டு உன்ன விரும்புற அந்த பையனையே கல்யாணம் பண்ணிக்கமா. சாகும் போதாவது என்ன நிம்மதியா சாக விடுமா? இந்த ஆறு வித்தியாசத்தை கண்டே பிடிக்க முடியலையே. என்னம்மா அது? போயா, ரெண்டு மழை மல்லிகைப்பூ வாங்கி கொடுக்க வக்கல்ல. நீ எல்லாம் ஒரு புருஷனாயா? இல்லம்மா, மெட்ராஸ்ல எங்கேயுமே மல்லிகைப்பூ கிடைக்கல மல்லிகா. அதனாலதான் கனகாம்பரம் வாங்கிட்டு வந்தேன். இன்னைக்கு ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்க கூடாதா? மல்லிகைப்பூ வாசனை எல்லாமே எனக்கு தூக்கமே வராதியா? இன்னைக்கு ஒரு நாள் விட்டுருமா, நாளைக்கு கண்டிப்பா வாங்கி கொடுத்துறேன் மல்லிகா. பிளீஸ். எங்க வர? ஓ, மடியில தலை வச்சு படுத்துக்கிறம்மா. மடியிலயா? போய் மொட்டை மாடியில போய் படு. சாப்பிட முடியும், போதும். நல்லா சாப்பிடு, சாப்பிடுப்பா. வருது வடை எப்படி அசத்தலா இருக்குமே? ஆயுத பூஜைக்கு போட்டது சப்பாவி. அடுத்த ஆயுத பூஜை வரப்போகுது, இந்த வடையை சாப்பிட்டா வயிறு நேற்றுக்கு ஆவிடுது. ஐயோ, ஐஸ்ல வச்சு எடுத்துட்டு வரேன். உன்னை சேர்த்துதான் ஏது இது கல்லு? சாரு பொண்டாட்டி வச்சதா? நான் தான் வச்சத பாத்தேன். நீ துண்ண எரிக்கும் உனக்கு. ஐயா பழக இருக்கு, தண்ணி விடு. சாப்பிட்டுக்கண்ணே. எப்படி எனக்கு ஒரு பேரை இருந்தாங்கண்ணே, அவனை நல்லா படிக்க வச்சு பெரிய ஆபீசர் ஆக்கணும்னு கனவு கண்டேன். அல்பாயுசுல என்ன விட்டு பூட்டாம்பா. அவன் மட்டும் உசுரோட இருந்திருந்தா இந்நேரம் ஒன்ன மாதிரியே இருந்திருப்பான். அதனாலதான் கண்ணு இந்த கிளவிக்கு மேல பாசம். சாப்பிடு கண்ணு, சாப்பிடு, சாப்பிடுப்பா. ஆனு சாப்பிடு. வரதே, இப்படியே இருந்தா எப்படா? காலகாலத்துல ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிறா? நீ எத்தனை பொண்ண பாத்துட்ட? போட, எனக்கு ஒரு பொண்ணையும் பிடிக்க மாட்டேங்குது. ஏண்டா, அக்கௌண்ட் சக்கரவர்த்தியோட அண்ணன் பொண்ணு ஹைதராபாத்துக்கு வந்திருந்தாள்ல, அவளை உன கட்டி கொடுக்க சொன்னாங்கல்ல, மாட்டேன்ட்ட. அந்த பொண்ணுக்கு என்னடா குறைச்சல்? பொண்ணாடாவ, தண்ணி ஊத்தின நெருப்பு மாதிரி ஒரு கலர், வாயத்துறது சிரிக்காமலே அத்தனை பல்லு தெரியுது. உன்னை பாக்குறாளா என்ன பாக்குறாளான்னு புரிஞ்சுக்க முடியாத பார்வை. அவளை மனுஷன் கட்டுவானா? சரி, அந்த பொண்ணு வேணாம், வேற எந்த பொண்ணை நினைச்சு வச்சிருக்க? உன் இலக்கணப்படி அழகுன்னா என்ன? அந்த சாமுத்திரிகா லட்சணத்தை கொஞ்சம் விவரிப்பா கேப்போம். எது பாயிண்ட் இப்ப சொல்றேவா? அம்மன் கோயில் பேரழகு, ஆயிரத்தில் ஓரழகு, ஞானம் உள்ள கண்ணழகு, நாந்திலும் கண்ணழகு. அம்மன் கோயில் பேரழகு, ஆயிரத்தில் ஓரழகு, ஞானம் உள்ள கண்ணழகு, நாந்திலும் கண்ணழகு. என்னுடைய அம்மன் கோயில் பேரழகு, ஆயிரத்தின் ஓரழகு, நாணம் உள்ள கண்ணழகு, நான் இருந்தும் கண்ணழகு. என்னுடைய Thank you.
செந்தாமரை மலர்தான் என முகந்தால் கொண்ட பெண் பாவைதானே வாழிலே தோன்றும் மூன்றாம் திரை உருவம் என அமையும் இளம் பூந்தோடைதான் இழைதான் மண்ணில் வந்த மின்னல் என்று ஆட நடைதான் மந்தம் வந்த தென்றல் என்று ஓட கண்டை நீனும் மண்டமான கண்ணிரண்டி கூடாதோ அம்மன் கோயில் பேரழகு ஆயிரத்தி ஓரழகு நாணம் உள்ள கண்ணழகு நான் இருக்கும் பெண்ணழகு என்னுடைய இதே மாதிரி பொண்ணு இருந்தா கல்யாணம் பண்ணிக்குவியா? இந்த மாதிரி ஒரு பொண்ணு இந்த உலகத்துல எந்த மூலை முடுக்கல இருந்தாலும் நான் கல்யாணம் பண்ணிப்பேன். உலகத்துல என்னடா எங்க கிராமத்துல கிட்டத்தட்ட இதே மாதிரி ஒரு பொண்ணு இருக்கு. உண்மையா சொல்றேன்? அவளுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலையே. ஆறு மாசத்துக்கு முன்னாடி கூட போனா கல்யாணம் ஆகல. டேய் சத்தியமா சொல்றா, இதே மாதிரி பொண்ணு எங்க கிராமத்துல இருக்கு. சொன்ன மாதிரியே தட்டி எடுத்துட்டேன் பாத்தியா ராணிய? ஆமா, வீட்டுக்கட்டு ராணிய தான் தட்டி தட்டி எடுப்ப. உன் சொந்த ராணிய விட்டு வச்சிருக்கிய. என்னடா சொன்ன? அண்ணே சுந்தரிய சொல்றானே, அத வர்ற பாருங்க சுந்தரி இளவரசி மாதிரி. சுந்தரி கோயிலுக்கா போயிட்டு வர? நம்ம ரெண்டு பேருக்கும் கல்யாணம் நடக்கும் சாமி கிட்ட வேண்டிக்கிட்டியா? இப்படி ஒரு ஆத்து வச்சிருக்கியா? நீ உண்மையான ஆம்பளையா இருந்தா எங்க அப்பா கிட்ட வந்து பொண்ணு கேளு. இப்ப வழிய விடு. லட்சுமே பொண்ணு சாப்பிட்டியா? உனக்கு தின்னியா? தண்ணி குடிச்சியா? இப்ப எனக்கு பால் கொடு. வாங்க வேளாயுதம் பிள்ளை, எப்ப வந்தீங்க? நீங்க முதல காம்ப சுண்டி விட்டீங்களே, அப்பவே வந்துட்டேன். நீங்க காம்ப பிடிக்காமலேயே பால் கறக்கிற வித்த சுத்துப்பட்டு 18 கிராமத்திலயும் அத்துப்படியாச்சே. ஆமா, இந்த வித்தைய நீங்க எப்படி கத்துக்கிட்டீங்க? எல்லாம் ஒரு நரம்பு வேலைதான். வேளாயுதம் பிள்ளை, எங்க தாத்தம் பாட்டம் காலத்துல புலிப்பாலையே இப்படிதான் கரப்பாங்களாம். வாமா சுந்தரி, கோயிலுக்கு போயிட்டு வந்தியா? சாமி கும்பிட்டியா? நல்லா வேண்டிக்கிட்டியா? இந்தம்மா இந்த பாலை எடுத்துட்டு போய் எனக்கும் வேலாயுதம் பிள்ளைக்கும் கள்ளி சொட்டு மாதிரி ரெண்டு கோலம் காப்பி கொண்டா.
அட காபி கிடக்கட்டும் பரசவம் பிள்ளை, எத்தனை நாளைக்குதான் பொண்ணு இப்படி அடப்பம் கட்டி வீட்டுல வச்சிருக்க போறீங்க? காலகாலத்துல கல்யாணம் பண்ணி வச்ச பேரம் பேச்சிய கொஞ்சலாம் இல்லையா? இந்த மாரிமுத்து பையா கட்டினா சுந்தரித்தேன் கட்டு வேணும்னு ஒத்த கால நிக்கிறேன். பேசாம சுந்தரி அந்த மாரிமுத்து பையலுக்கே கட்டி கொடுத்துட வேண்டியதானே? யோ, பொழுதன்னைக்கு புளிய மரத்தடியில் உட்காந்துக்கிட்டு சீட்டு விளையாடிட்டு இருக்க பொறுக்கி பைய, அனாத பைய, அவனுக்கா என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்த சொல்ற நீ? இதோ பாரியா வேலாயுதம் புள்ள, இனிமே இங்க நின்று என் பொண்ணு கல்யாணத்தை பத்தி ஏதாவது பேசுன வீணா உலப்பட்டே சாவ. ஓடியா, இந்த சுருக்க கொஞ்சம் எடுத்து விட்டீங்கன்னா ஓடியா. அப்பாடா வேலாயுதம் புள்ள, எனக்கு இருக்கிறதோ ஒரே ஒரு பொண்ணு, ரொம்ப செல்லமா வளர்த்துட்டேன். அவளை எப்பேற்பட்ட இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கணுங்கிறத பத்தி ஒரு பெரிய திட்டமே வச்சிருக்கேன். அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போனேன். டேய், என்னடா நெத்தியில பிளாஸ்டர்? நேத்தி ஆபீஸ் முடிச்சு வீட்டுக்கு போனட்டா, என் பொட்டாட்டி பூரி போட்டுக்கிட்டு இருந்தா, மல்லிகைப்பூ எங்கயாண்ணா கிடைக்கலடியே இல்ல, பூரி கட்ட திருப்பிட மண்டை கிழிஞ்சிருச்சு. உனக்கும் உன் பொண்டாட்டிக்கு சண்டை தீராத. டேய் வரதராஜன் எங்கடா சீட்ல காணா? அவ இன்னும் வரல. என்னடா உளற? அவ என்ன அம்பத்தூர்ல இருந்தோ பாடியில இருந்தா வர்றா? ஆபீஸ்ல தானே தங்கியிருக்கான். இவ்வளவு நேரமா போச்சே, இருடா நான் போய் பாத்துட்டு வர்றேன். டேய் வரதே, மணி 12 மேல ஆகுது, தலைய போட்டு தூங்கிட்டு இருக்க. டேய் அஜிஷோ, உடம்பு நெருப்பா குதிக்குதே. டேய் தியாகு, ராமு, லலிதா எல்லாரும் வாங்க, வரதுக்கு உடம்பு சரியில்லை. உடம்பு நெருப்பா குதிக்குது. என்னன்னு தெரியல. இன்னாத்துக்கு இம்மா பெரிய அட்டையை கட்டிக்கின்னு தூங்குது. அதான், கழுதையோ குதிரையோ குட்டையோ நட்டையோ காலா காலத்துல ஒரு கட்டையை கட்டி போட்டுன்றது. இல்லாட்டி இந்த மாதிரிதான் ஒரு அட்டையை கட்டிங்க பெணாத்தின் கிடக்கணும். அப்படி அவசரப்பட்டு ஒரு கட்டையை கட்டிக்கிட்டனாலதான் தினமும் பூரி கட்டையில அடி வாங்குறேன். அப்பா வலிக்குது. உன் சோக கதை யாரு கேட்டா கம்னு கடை? ஏன்பா மூர்த்தி, வரதுதான் உன் தோஸ்தாச்சே, யார் இந்த பொண்ணு? பொண்ணாத்தா, வரது நேத்து என் வீட்டுக்கு வந்தான். தனக்கு வரப்போற மனைவி எப்படி எல்லாம் இருக்கணும்னு என்கிட்ட சொன்னான். இதுதான் நடந்தது. அவன் மனசுல இருக்க பொண்ண பத்தி என்கிட்ட சொல்ல போய் அத நான் வரைய போய் இப்படி ஒரு உருவம் வந்துச்சு. இதே மாதிரி பொண்ணு எங்க கிராமத்துல இருக்கான்னு அவளை தான் கல்யாணம் பண்ணுவனு ஒத்த கால நிக்கிறான். சமாச்சாரமா? அதான் தம்பி அப்பிள்ளைக்கு சொரம். இது சாதாரண சொரம் இல்லையா, காதல் சொரம். சும்மா சொல்லப்படாது பொண்ணு, சக்கராகுது. இந்த மாதிரி ஒரு பொண்ண நான் கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறதுனாலதான் எனக்கு இது வரைக்கும் கல்யாணம் ஆகல. ஏன்பா மூர்த்தி, பொண்ணுதான் கிராமத்து பொண்ணுன்ற அப்பால என்ன வரதராசன் எட்டுக்குன்னு போய் பொண்ணை பார்த்து கண்ணாலத்தை முடிக்க வேண்டியதானே? அதை விட என்ன வெட்டி முடிக்கிறீங்க? வரதராஜன் பொண்ணை பாக்கணும்னா நான் தான் கூட போகணும். எனக்கு லீவு கிடையாது, மேனேஜரும் முசுடு, நான் என்ன பண்றது? இப்ப என்ன உனக்கு லீவு தானே வேணும்? கமன் கடை ஆற பார்த்து முசுடுன்ற நீ? ஐய மேனேஜர் தங்கப்பா, என்ன மேனேஜர், நம்ம வரது கண்ணால முக்கியமா ஆபீஸ் முக்கியமா? சத்தியமா வரதராஜ கையால தான் முக்கியம். லீவ் சாங்ஷன் வித் டபுள் பே. வாடா, வைக்கப்படாம வா. ஐயா, யாரு? அவதான், அவதான், அவதான். நான் தான் கருமாத்தூர் சிவங்காலமாய மூர்த்தி, பட்டணத்துல இருந்து வந்திருக்கேன். அப்பா இல்லையா? கொய்யா தோப்புக்கு போயிருக்காரு. வரதராஜா, நீ இங்கே இரு, கொய்யா தோப்புக்கு போய் பரமசிவம் பிள்ளைய கூட்டி வந்துடுறேன். என்ன என்ன தனியா விட்டுட்டு போறேன்? ஜாட மாடைய பொண்ண பாத்துக்கிட்டு. அப்படிங்கிற? ஆமாங்கிற. வணக்கம். அடடே வணக்கம் தம்பி, எப்ப பட்டணத்துல இருந்து வந்தாப்ல? இப்பதான் வந்துகிட்டே இருக்கோம். என்ன விஷயம்? பரமசிவம்ல பொண்ண என் ஃப்ரெண்டுக்கு பொண்ணு கேட்கலான்னு வந்திருக்கேன். அப்படியா? இது பரமசிவம் பிள்ளைக்கு தெரியுமா? இன்னும் கொஞ்சம் சத்தமா சொன்னீங்கன்னா கொய்யா தோப்புல இருக்க அவர் காதலே விழுந்துரும். பையன் எங்கேயே இருக்கட்டும், நான் போய் அவரை கூட்டிட்டு வர்றேன். இருட்டு இருட்டு. ஐயோ தம்பி, எந்த எதுக்கு அடைய? நட எங்க இப்படி நடையா? பையா பையன் நட்டு இந்த கையை நட்டு. எல்லாம் நல்லா இருக்கு. இப்ப என்ன பண்ணீங்க? இல்ல, பரமசிவம் பிள்ளை பொண்ண பாக்க வந்தியே, நீ நல்லா ஒசரமா இருக்கியா, நுண்டாம நடக்கிறியா, ஒவ்வொரு கையிலயும் 5-5 விரல் இருக்கான்னு சரிபார்த்தேன். எல்லாம் சரியா இருக்கு. இத போய் நான் ஊரெல்லாம் சொல்லிட்டு வந்துடுறேன். இப்ப நான் இங்க உட்காரலாமா? உட்காரு உட்காரு.
நீ ஏ ஒரு வில்ல? உனக்கு பட்டணத்துல வரலனா? அவன் இந்த வழியா தானடா போகணும். அவன் பஸ்ல போறானா பரலோகத்துக்கு போறானான்னு பாரு. போடுற. ஐயா நான் சொல்லல, உங்க பொண்ணு பார்க்க என் ஃப்ரெண்ட் அழைச்சிட்டு வந்திருக்கேன். இவன் தான். வணக்கம். நல்லா இருப்பா? பேரு வரதராஜன். என் கூட ஆபீஸ்ல வேலை பாக்குறான். மாசம் 2000 ரூபாய் சம்பளம். அதெல்லாம் சரி தம்பி. கோடமழை பெஞ்ச மாதிரி இப்படி திடுதிப்புன்னு அழைச்சிட்டு வந்து பொண்ண பாக்கணும்னா எப்படி? அது ஒண்ணு இல்லங்க, திடீர்னு அவனுக்கு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஆசை வந்துருச்சு. உங்க பொண்ண பத்தி சொன்னேன், சரி அப்படியே ஊர்ல போய் பாத்துட்டு வந்துருவேன்னு தான். என்ன தம்பி ஒரு மாதிரி வெலவெலத்து இருக்கு? அதே பொண்ண பாக்குறதுக்காக மெட்ராஸ்ல இருந்து 450 கிலோமீட்டர் வந்திருக்கான். இன்னும் பொண்ண பாக்கலையே, அதான் ஒரு ஆர்வம் துடிப்பு. பாத்துட்டா போச்சு, பொண்ண ராணி மாதிரி வளர்த்து வச்சிருக்கேன். ராணி, பட்டணத்து தம்பிங்களுக்கு 2 கோவளை காப்பி கொண்டாமா? நீ உள்ள போமா ராணி? தம்பிங்களா, நீங்க காப்பிய சாப்பிடுங்க, நான் கொல்ல பக்கம் போய் மாட்டுக்கு தண்ணி காட்டிட்டு வந்துடுறேன். கண்டபடி வரைஞ்சிட்டு ஒன்னடா இது. இல்லடா, 6 மாசம் முன்னாடி பாக்குறப்ப அழகா இருந்தா, இப்படி இப்படி மாறினான்னு தெரியலையே. ஒண்ணு புரியலையே. மறுபடியும் ஐயா. அட என்ன தம்பி, இது காப்பிய குடிக்க கொடுத்தா கொட்டி இருக்கீங்க. பரவாயில்ல சார், நாங்க போறோம். இருங்க இருங்க, எங்க போறீங்க? வந்துங்க, உங்க பொண்ணு காட்டுறேன். காட்டுறீங்களா? அப்ப இப்ப வந்தது ராணி எங்க வீட்டு வேலைக்காரியே. அப்படியா? கொந்துங்க கொந்துங்க. திரிபுர யோக சுந்தரி, வாமா. என்ன என்ன பாக்குற? உன்னை பார்க்க வந்த பையனை பாரு. தம்பி நீயும் பாத்துக்கிட்டு தான் இருக்கியா? சரிம்மா, நீ உள்ள போ. வெக்கம். மூர்த்தி, பொண்ணுகிட்ட பேசிட்டு வந்துடுறேன். மூர்த்தி, பொண்ணுன்னா இது பொண்ணு, சும்மா சொல்லக்கூடாது. தத்ரூபமா இவ்வளவு வரைஞ்சிருக்கேன். நீ என்ன பண்ணுவே எது பண்ணுவே எனக்கு தெரியாது. எனக்கு எப்பயாவது இவ்வளவு கல்யாணம் பண்ணுவே. என்னம்மா சுந்தரி, பையனை பிடிச்சிருக்கா? உன்னதாமா கேக்குறேன், புடிச்சிருக்கா? என்னமா ஒண்ணு சொல்லாம போற? ஓஹோ, பச்சை கொடி காட்டிட்டு போறியா? தம்பிங்களா, உங்களுக்கு ராஜ யோகம் தான். ஐயா, பையனுக்கு பொண்ண ரொம்ப பிடிச்சிருக்கு. பொண்ணுக்கும் பையன ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்புறம் என்ன, மத்த விஷயங்கள்லாம் பேசிடுவோம். சார், நான் வந்து இருப்பா. முதல்ல நான் சொல்றேன். மூர்த்தி, உனக்கே தெரியும், என் பொண்ணு பிறந்த உடனே என் பொண்டாட்டி செத்து போயிட்டான். எனக்குன்னு சொந்த பந்தங்கள் யாருமே கிடையாது. என் பொண்டாட்டி வகையிலையும் உறவு முறைகளே கிடையாது. இந்த 19 வருஷமா நானும் என் பொண்ணு தனிமையிலேயே வாடி இருக்கோம்பா. சொந்த பந்தம்னா என்னன்னே தெரியாம என் பொண்ணை வளர்த்துட்டேன். கேவலம் ஒரு தலைவலி வந்தா கூட 10 போட்டு விடுறதுக்கு 3வது மனுஷாலை தேட வேண்டியிருக்கு. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? சுத்துப்பட்ட கிராமத்துல இருந்து மிட்டா மிராசுதாரெல்லாம் என் பொண்ணை கேட்டு வந்தாங்க. நான் என் பொண்ணை கொடுக்கல. ஏன் தெரியுமோ? இப்போ என் பொண்ண கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுல எனக்குள்ள ஆசையெல்லாம் என்ன தெரியுமா? அவ வாழ போற இடத்துல மாப்பிள்ளைக்கு சொந்த பந்தங்கள் நிறைய இருக்கணும். அண்ணன், தம்பி, தாத்தா, பாட்டி, மாமா, மச்சான்னு ஒரு பெரிய குடும்பமா இருக்கணும். அந்த குடும்பத்துல உள்ளவங்கலாம் என் பொண்ண தங்க தாம்பாளத்துல வச்சு தாங்கணும். அப்படிப்பட்ட ஒரு பெரிய குடும்பத்துலதான் என் பொண்ண கொடுக்கணுங்கிற தீர்மானத்தோட நான் இருக்கேன். இப்ப சொல்லு வரதராஜா, உன் குடும்பம் எப்படி? நான் வந்து ஐயா, கல்யாணம் சொர்க்கத்துல நிச்சயிக்கப்படுன்றது பொய். கல்யாணம் சூலமங்கலம் கிராமத்துல இந்த வீட்டுலதான் நிச்சயிக்கப்படுது. என்ன தம்பி சார், எப்படிப்பட்ட குடும்பத்துல உங்க பொண்ண கொடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்களோ அப்படிப்பட்ட குடும்பம் தான் சார் வரதராஜ குடும்பம். சும்மா சார், வரதராஜ குடும்பம் பெரிய குடும்பம் சார். தாத்தா, பாட்டி, அப்பா, அம்மா, மாமன், மச்சான், குழந்தை, குழந்தையா, அவன் குடும்பத்துல உள்ளவங்க மட்டும் மொத்தம் 16 பேர். அவ்வளவு ஏன் சார்? அவன் குடும்பத்தை வச்சு ஒரு பெரிய ஆபீஸ் நடத்தலாம். அப்படியா? கேக்குறதுக்கே எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா மூர்த்தி. பையனுக்கு பொண்ண பிடிச்சிருக்கு, பொண்ணுக்கும் பையனை பிடிச்சிருக்கு. வரதராஜா, நான் நினைக்கிற மாதிரி ஒரு பெரிய குடும்பமும் உனக்கு இருக்கு. அதனால நீ என்ன பண்றனா, உடனடியா உன் சொந்தக்காரங்களை எல்லாம் இங்க வரவழைக்கிறேன். சொந்தக்காரங்களா? அது முடியாதுங்க. ஏன்பா? அவங்க எல்லாம் வரணும்னா ஒரு ரயிலே வேணுமே. ஓஹோ, அப்ப இப்படி பண்ணுவோம்.
என் பொண்ணு அழைச்சிக்கிட்டு நான் வரதராஜன் குடும்பத்துக்கு போறேன். அங்க ஒரு 15 நாள் தங்குறேன். இவன் குடும்பத்துல உள்ளவங்களா நல்லவங்களா கெட்டவங்களா, என் பொண்ணு அவங்க எப்படி எல்லாம் நடத்துறாங்க, இதையெல்லாம் நேர்ல பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு என் மனசுக்கு பிடிச்சா 16வது நாள் கல்யாணத்தை நிச்சயம் பண்ணலாம். அது முடியாதுங்க. என்னப்பா எதை சொன்னாலும் முடியாது முடியாதுங்க. செட்டப் பண்ண வேணாமா? செட்டப்பா என்னப்பா? கோட விடுமுறைக்கு எல்லாம் வெளியூர் போயிருக்காங்க. அவங்க எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் எல்லாம் ஒண்ணு சேர்ந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு நான் தஞ்சை அடிக்கிறேன். நீங்களும் உங்க மகளும் பரப்பிட்டு வாங்க. அப்படியா? சரி, அப்ப நாங்க வரட்டுங்களா? வாங்க, போயிருவோம். வர்றங்க, மறக்காம தந்தி போடுங்க. ஒரு அநாதானே, எனக்கு நிறைய சொந்தக்காரங்க இருக்காங்கன்னு போய் சொல்லிருக்கேன். டே, 1000 பொய்ய சொல்லி ஒரு கல்யாணத்தை முடிக்கணும்னு சொல்றாங்க. நாம என்ன ஒரே ஒரு பையத்தானே சொல்லிருக்கோம்? நீ ஏன்டா அநாதனை ஃபீல் பண்ற? நம்ம ஆபீஸ்ல இருக்க எல்லாருமே உனக்கு சொந்தக்காரங்க தான். மேனேஜர் ரகுமான் இருக்காரு, அவரை மாமான்னு சொல்ற. நம்ம சக்கரவர்த்தி இருக்காருல, அவர் என்னன்னு சொல்ற, பெரியப்பான்னு சொல்ற. இப்படி நம்ம ஆபீஸ் ஒரு சிக்கல் இருக்கு. கல்யாணத்துக்கு முன்னாடியே இது விக்கல். அவர் சொல்றது சிக்கல். அதாவது நாமெல்லாம் மனசு வச்சாதான் வரதராஜனோட கல்யாணமே நடக்கும். என்ன புதிர் போடுற? பொண்ணோட அப்பா ஒரு கண்டிஷன் போட்டிருக்காரு. அதாவது என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போற பையனோட குடும்பம் பெரிய குடும்பமா இருக்கணுமா. பையனுக்கு தாத்தா பாட்டி மாமா அத்தை அண்ணன் தங்கச்சி அக்கா இப்படி நிறைய சொந்தக்காரங்க இருக்கணுமா. அப்படிப்பட்ட இடத்துலதான் என் பொண்ணை கொடுப்பேன்னு சொல்லிட்டார். நானும் அனாதை. ஏன்டா வருத்தப்படுற? இந்த கல்யாணம் நடக்கட்டா. இந்த பாருங்க, உங்களை எல்லாம் மனசுல வச்சுதான் பொண்ணோட அப்பா கிட்ட வரதராஜனுக்கு பெரிய குடும்பம் இருக்கு, அவனுக்கு நிறைய சொந்தக்காரங்க இருக்காங்கன்னு போய் சொல்லிட்டேன். அவர் என்னடானா, என் பொண்ணோட புறப்பட்டு நான் வருவேன், வரதராஜன் குடும்பத்தோட 15 பழகுவேன், அப்புறம் தான் கல்யாணம் சொல்லிட்டாரு. சோ நீங்க எல்லாம் மனசு வச்சாதா வரதராஜ கல்யாணம் நடக்கும். மூர்த்தி, நீ என்ன சொல்ற எனக்கு ஒண்ணுமே புரியல. சாதாரணமா ஆபீஸ் வேலையை உங்களுக்கு புரியாது, இதுல நீங்க எல்லாம் வேற மேனேஜர். ஒரு சின்ன விஷயத்து கூட உங்களால புரிஞ்சுக்க முடியாது. மூர்த்தி, எனக்கு ஒண்ணும் புரியல, கொஞ்சம் விவரமா சொல்ல. நாமெல்லாம் 15 ஒரு இடத்துல தங்கி ஒரு குடும்பமா நடிச்சு பொண்ணோட அப்பாவை ஏமாத்தி இந்த கல்யாணத்தை நடத்தணும். இந்த விஷயம் பொண்ணோட அப்பா தெரிஞ்சிருச்சு, 9000 சொன்னா கேட்க மாட்டேங்கிறான். கல்யாணம் ஆகிற வரைக்கும் தான்
பொண்ணோட கழுத்துல தாலி ஏறிடுச்சுன்னா அவங்க அப்பாவால ஒண்ணுமே செய்ய முடியாது. ஏன்னா அவர் பொண்ணோட வாழ்க்கையாச்சு, போன போதுன்னு விட்டுட்டு போயிருவாரு. அதனால நாம எல்லாரும் ஒரு 15 நாளைக்கு வரதராஜனுக்கு சொந்தக்காரனா நடிச்சு இந்த கல்யாணத்தை நடத்துறோம். லலிதா நீ என்னமா சொல்ற? வரதண்ணா நான் கண்டிப்பா வரேன். இந்த ஆத்துல சுதந்திரமாவே இருக்க முடியாதுல்ல. இந்த காக்க வச்சாத ரமேஷ் அடிக்கடி பாக்கலாம். என்ன பெரியப்பா வந்துடுவீங்கல்ல? யாரு வந்தாலும் வரலனாலும் நான் வர்றேன். வீர் ஒஸ்தாரா? ஒஸ்தானா? இல்ல ஒஸ்தார் வருது. உனக்கு கல்யாணம்னா என்ன விட சந்தோஷப்படுறவங்க வேற யாருமே இருக்க முடியாது. ஆனா என்னாலுமே கொஞ்சம் யோசிச்சு பாரு. நானும் ஒரு இளம் விதவை, வீட்லயும் வயசான அம்மா, அவங்கள தனியா விட்டுட்டு 15 நாள் நான் வந்து இருக்கணும்னா அது ரொம்ப கஷ்டம் வருது. ப்ளீஸ் என்ன தப்பா நினைக்காத. வருது தப்பா எடுத்துக்காத. எப்ப போனா வரல அப்படின்ட்டாலோ நானும் வரல. வருது கவலையே படாத. இவங்க போனா என்ன, நாங்க இல்லையா கல்யாணத்தை ஜாம் ஜாம்னு நடத்தி வச்சிடறோம். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. குடும்பத்துல மொத்த 16 பேர் இருக்காங்க. போய் சொல்லிருக்கான் இவங்க எல்லாம் வராதனால உன் கல்யாணம் நின்னு போயிடாது. எல்லாரும் உன் மேல எவ்வளவு பிரிய வச்சிருக்காங்க தெரியுமா? அப்படிதான் சொல்லுவாங்க. எல்லாரும் வருவாங்க, நிச்சயமா உன் கல்யாணம் நடக்கும். வா தம்பி, நல்ல செய்தி கேள்விப்பட்டேன். புவனா எல்லா விஷயத்தையும் சொன்னா. உட்காருங்க. எப்ப தம்பி கல்யாணம்? புவனாவை அக்காவை நடிக்க நீங்க அனுப்பி வச்சாதான் என் கல்யாணம் நடக்கும். புவனாதான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிறா. அவ உதவியால உனக்கு கல்யாணம் நடக்குதுன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷப்பா. புவனவ தாராளமா அழைச்சு. உங்களை தனியா விட்டு நான் எப்படிமா? நானே உன்னை தனியா விட்டுட்டு போறதுன்னு முடிவு பண்ணிட்டேம்மா. ஆமாமா, பக்கத்து விட்டு விசாலாட்சி கூட காசி ராமேஸ்வரம் போறேமா. வர்றதுக்கு 20 நாள் ஆகும். உட்கார்ந்த இடத்துல ஒவ்வொரு தெய்வத்துக்கிட்டையும் வேண்டி பார்த்தேன், அவங்க காதலே விழல. அதனால இப்ப ஒவ்வொரு தெய்வத்துக்கிட்டையும் நேர்ல போய் வேண்டிக்கலாம்னு போறேமா. நீங்க கவலையே படாதீங்க. நீங்க ஊருக்கு போயிட்டு வரதுக்குள்ள பூனா மனசு மாறிடுவான். அவளு கல்யாணம் பண்ணி வைக்கிறது என் பொறுப்பு. வரமாட்டேன் சொன்னாங்க. மேனேஜர் இந்த ஃபைல உன்ன பாக்க சொன்னாரு. ராமு உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்ன? என் சொந்த காரிய நடிக்க பூனா சம்மதிச்சுட்டா. பூனா சம்மதிச்சிட்டாளா? வருது நானும் வரண்டா. டேய் முடிச்சு நான் நல்லா நடிப்பண்டா. நானும் வரண்டா. டேய் டேய் நீ கண்டிப்பா வருவேன்னு எங்களுக்கு தெரியும். உனக்கு என்ன வேஷம்ன்றதையே தீர்மானிச்சிட்டான். தேங்க்யூடா. தேங்க்யூ ரமேஷ்டா. ஓகேயா? வரதே எல்லா மேட்ரு ஓகே ஆயிருச்சு. இனிமே நாம தங்கறதுக்கு வீடு பிடிக்கணும். பணம் எவ்வளவு வச்சிருக்க? இதுல ஒரு செங்கல் கூட வாங்க முடியாதா? பேங்க்ல எவ்வளவு வச்சிருக்க? 25,000 இருக்கு. முதல்ல அதை எடுத்து என்கிட்ட கொடு. விளையாடுறியா? அது என் கல்யாண செலவு வச்சிருக்கேன். ஏன்டா நாடகத்தை ஒழுங்கா நடத்தணும் தானே கல்யாணம் நடத்த முடியும். செக் புக் எடு, கையெழுத்து போட்டு கொடுறா. நான் போய் பணத்தை எடுத்துக்கிட்டு இங்க வர்றேன். முதல் வேலையா நாம ரெண்டு பேரும் வீடு பார்க்க போறோம். ஓகே ஓகே. இது வீடு, இது ஓனர். 3,000 ரூபாய் வாடகை, 3 மாசம் அட்வான்ஸ். ஐயோ 3,000 ரூபாவா? ரொம்ப அதிகம் சார். எங்களுக்கு வீடு 15 நாளைக்கு தான் தேவை. கொஞ்சம் குறைச்சு சொல்லுங்க. 15 நாளைக்கு வீடா? இது என்ன லாஜா? இல்ல இல்ல போ போ. யோ கஞ்ச பிஸ்னாரி, இவங்களை விட்டா இந்த வீட்டுக்கு எந்த மடியும் வரமாட்டாங்கய்யா. சரிங்க 15 நாளைக்கு வீட்டை எடுத்துங்க, ஆனா 1 மாசம் வாடகை கொடுத்துடணும். ஏங்க ஒரு நல்ல காரியத்துக்காக வீடு எடுக்கலாம். இது ராசியான வீடா? இதுக்கு முன்னாடி குடியிருந்தவங்க வசதியா வாழ்ந்தாங்களா? என்னங்க இப்படி கேட்டீங்க? இதுக்கு முன்னாடி இந்த வீட்டுல குடியிருந்தவங்க பெரிய தொழில் அதிபணி, அமோகமா தொழில் இருந்த வீடுங்க. இது ஆந்திரா இருக்கு, கேரளா இருக்கு, மைசூர் இருக்கு. உங்களுக்கு எது பிடிக்குமோ அத கூட்டிட்டு போங்கப்பா. அப்படி ஒரு சுபிச்சமான வீடு இது. கேக்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வீடு ஒதுக்கு பொறுமா இருக்கேன். திருட்டு பயம் ஒண்ணும் இல்லையே? திருட்டு பயமா? பயப்படவே பயப்படாதீங்க. 24 மணி நேரமும் போலீஸ் இங்கதான் சுத்திக்கிட்டு இருக்கோம். உன் வயசு என்ன? 53ங்க. 53? இந்த வயசுல உனக்கு இது தேவைதானா? நான் தலைவிங்க. அப்படி ஒரு பாதுகாப்பான வீடு இது. வீடனா இப்படித்தான் இருக்கணும். பிடிங்க அட்வான்ஸ். என் கல்யாணத்துக்காக நீங்க எல்லாம் என் சொந்தக்காரங்களா நடிக்க ஒத்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி இல்ல அப்புறம் சொல்லிக்கலாம்ப்பா. முதல்ல கல்யாணத்தை முடி. ஏண்டா மூர்த்தி, பரமசிவம் புள்ள பெரிய குடும்பமா இருக்கணும் சொல்லிருக்காரு. நீ எல்லாம் 10 பேர் தான் போட்டிருக்க, போதுமா? நீ ஏன்டா வருத்தப்படுற? தாத்தா, பாட்டி, அப்பா, அம்மா, அத்தை. அத்தைக்கு 1 பொண்ணு. ஓகே. 11. மாமா, மாமாவுக்கு 1 பையன். 12. அண்ணன், அண்ணனுக்கு 1 அண்ணி. 13. குழந்தைங்க 2. 15. தம்பி, தம்பி கூட இன்னொரு தம்பி. சோ மொத்தம் 16. வரதராஜா,
ஆக உனக்கு சொந்தம் 16. அக்கவுண்டன்ட் சக்கரவர்த்தி சார், நீங்க இன்னும் கல்யாணம் பண்ணிக்காம இருக்கீங்க. உன்ன மாதிரி பொண்டாட்டிக்கிட்ட அப்பள கட்டால அடிவாங்க நான் தயாரா இல்ல. நமக்கு மலையாள படமே போதும். வரதே, அக்கவுண்டன்ட் சக்கரவர்த்தி எப்படி வெடுக்கு வெடுக்குன்னு பேசுறாரு பாத்தியா? உங்க அப்பாவா நடிக்க போறவரு பரமசிவம் பிள்ளை பயங்கரமா சமாளிக்கணும். அதுக்கு இவர் தான் லாயக்கு. அதனால உங்க அப்பாவா நடிக்க போறது அக்கவுண்டன் சக்கரவர்த்தி. அப்பாவா? என் இளமை என்ன, வாலிபம் என்ன, இது வரைக்கும் கல்யாணமே ஆகாம பிரம்மச்சாரியா வந்துகிட்டு இருக்கேன், என்ன போய் அப்பாவா நடிக்க சொல்றீங்களே? என்ன சார் இது, ஆரம்பத்துல அடம் பிடிக்கிறீங்களா? ஆபீஸ்ல நான் உங்களை பெரியப்பான் தானே கூப்பிடுறேன். ரெண்டாவது, அப்பா வேச போடுறதுக்கு ஒரு பொறுப்பானா திறமைசாலியான ஆள் வேணும். ஆபீஸ்ல பொறுப்பான ஆளுனா உங்களை விட்ட வேற யாரு இல்லப்பா. சரி, நல்லதுக்கு வேஷம் போடுறதுல தப்பே இல்ல, உனக்காக அப்பாவா நடிக்கிறேன். அப்பா ஓகேடா, அம்மாவா நடிக்க போறது யாரு? வரது அருமையான வாய்ப்பு. பேபிய அம்மாவா நடிக்க சொல்லி அவ என் ஆபீஸ்ல விரட்டு விரட்டு விரட்டுறதுக்கு வீட்டுல நான் அவளை வாட்டு வாட்டு நாட்டிடுறேன். பேபிமா மீரே நான் அம்மா. சரி கொடுக்கு. ஓகே கொடுக்கு. ஓகே என்ன, எதுவா இருந்தா என்ன, உனக்குனா அப்பா. அப்பாவுக்கு சக்கரவர்த்தி, அம்மாவுக்கு பேபி அம்மா, அத்தையார் அடிக்கிறதுக்கு லில்லி அம்மா ஒத்துக்கிட்டாங்க. ஏண்டா மாமா? ரகு மாமா. ஓகேடா. அண்ணன் ஜாகு? அண்ணன் அவ சொந்த பொண்டாட்டி, அண்ணி ரெண்டு குழந்தைங்க. சரி அக்கா போவனா? தம்பி யாரா? இதோ கோபால ஜெயசங்கர் குட்டி. தங்கச்சிக்கு லலிதா வரேன்னு சொல்லிட்டா. அத்தைக்கு பொண்ணு அஞ்சல். மாமாவுக்கு பையன் ராமு? எனக்கு வேஷம், எனக்கு வேஷம். ஏய் எனக்கு ஒரு வேஷம் கொடுக்கப்பா. இவன் என்ன பண்றது? ஏடா இருக்கவே இருக்கு தாத்தா வேஷம், அதை கொடுத்துருவான். தாத்தா? தாத்தா வேஷம் நான் போட முடியாது. நீதான வெயிட்டான கேரக்டர் கிட்ட தோப்ப வச்சு மீச வச்சு எங்க ஊர் ராஜால சிவாஜி சார் மாதிரி நடிக்கலாம். யோசிப்பாரு, டக்கரா இருக்கும். என் குருநாள் மாதிரி நடிக்கணுமா? பேராட்டிக்கலா, நல்லா இருக்குப்பா. ஏண்டா தாத்தாவை நடிக்க முனுசாமி ஒத்துக்கிட்டாச்சு, பாட்டியா நடிக்க போறது யாரு? நம்ம ஆபீஸ்ல அந்த வயசுல யாருமே இல்லையாடா. என்ன வருதுக்கண்ணே இன்னாப்பா, எல்லாரும் வட்டமா குத்திட்டு இருக்கீங்க. என்ன சங்கதி, என்ன சமாச்சாரம்? மேனேஜர் நீ வேற குத்திட்டு இருக்கிற, என்ன அது பலக? ஐயா இது வரைக்கும் படிச்சது இல்லையா, இப்பதான் படிக்கிறீங்களா நீங்க? பாட்டி என்னப்பா அது, என்ன பாட்டி கிட்டுன்னு திடீர்னு? பாட்டி இவங்களெல்லாம் என் கல்யாணத்துக்காக என் சொந்தக்காரங்க நடிக்கிறாங்க, நீங்களும் என் பாட்டியா நடிக்கணும். உனக்கு கண்ணாலமா கங்காரலை சென்று. ரகு மாமா வந்தாச்சு. டிரைவர் மீட்டர் எவ்வளாச்சு? 15 ரூபா. மீட்டருக்கு மேல எவ்வளவு கேட்ட? நான் ஒண்ணு கேக்கலீங்களா? ஐயோ கேக்கணையா, நீ கேட்ட அங்க கேட்டு வாங்க. வரது கொடுத்துற. இதோ லலிதா வந்தாச்சு. லலிதா எல்லாமே சொன்னா. உங்களை சாக்கா வச்சு நாங்களும் ஒரு 15 நாளைக்கு ஜாலியா இருப்போம். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். ஹாய் மூர்த்தி, சீ யூ டார்லிங். லலிதா மாடியில 3வது. ஓகே. ஏபி அம்மா வாமா. வாமா என்ன பாடி? நான் நூக்கு டியா? ஆமா டி. யோ மரியாதையா பேசு, நான் சீஃப் அக்கவுண்டன்ட்டு, நுவ்வு சாதா அக்கவுண்டன்ட்டு. சாதா ஆவது ஸ்பெஷல் ஆவது அதெல்லாம் ஆபீஸ்ல. இங்க நான் உனக்கு புருஷன், நீ எனக்கு பொண்டாட்டி. அப்படி தாண்டி கூப்பிடு வேண்டி, அதை கேட்க நீ யாரு டி? பொட்டியடி எடு டி. புட்டிய கூட டியா? காப்பிய கூட டீன்னு தான் சொல்லுவேன். உள்ளவா, அதே டி எடுத்து மூஞ்சில ஊத்துற பாக்கலாம். பாடி ஒரு பெட்டி எடுத்து வந்திருக்கீங்க, ரெண்டு பேரும் டிரஸ் ஒரே பெட்டியிலதான். தீர்மானத்தோட வந்திருக்கீங்க, திரும்பி போறது எப்படி? குழந்தை பிறக்காம இருந்தா சரி, அதுக்குள்ள என் கல்யாணத்தை பண்ணி வச்சிருக்கேன். கவலையே படாத, அதுக்கப்புறம் தான் எல்லாமே. மீசை எப்படி? ரொம்ப யாரு வரணும்னு தெரியலையே. நான் தாத்தா ஆட்டா. அது தெரியுது. எங்க இருந்து வர்ற? யாவரும் ஊரே யாவரும் கேளி. யாவரும் ஊரே யாவரும் கேளிரா? அப்படி ஒரு தமிழே கேள்விப்பட்டதில்லையா? யாரும் ஊரே யாவரும் கேளிருந்தா கேள்விப்பட்டிருக்கோம். ஏதோ ஒண்ணு வச்சுக்கோங்க. ஒன்ன வச்சுக்கிட்டு நாங்க என்ன பண்றது? எங்க வந்தீங்க? நடிக்கிறதுக்கு ஆள் ஒண்ணு கேட்டாங்க. ஏற்கனவே நடிக்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. தாத்தா வீசத்துக்கு ஆள் போட்டாச்சு, நீங்க போலாம். இப்படி பண்ணா என்ன? இந்த தாத்தாவையே தாத்தாவை நடிக்க வச்சுட்டா அப்ப நம்ம முனுசாமி முனுசாமி கிடக்குறான், அவன் தேவையே இல்ல. ஓ கிண்டல் பண்றீங்களா? நான் தான் முனுசாமி. அட நம்ம முனுசாமி. ஆமா, இந்த உருவத்துல முனுசாமி தவிர வேற யார் இருக்க போறா?
அப்பவே நினைச்சேன் அவனா தான் இருக்கணும். ஓகே வாங்க தாத்தா. ஓ யாரு பாத்தியடா ராத்திரி பூரா தூங்காம கன் டைம் வந்துட்டான். குழந்தைகளோட வந்துட்ட கொண்டாட்டேங்க. நீ அழாதற நேத்துக்கு அவளுக்கு அல்வா மல்லிகைப்பூ வாங்கி கொடுக்கலங்கிறதுக்காக கோச்சிக்கிட்ட அவன் அம்மா வீட்டுக்கு போயிட்டா இல்லடா. ஆமா பரமசிவம் புள்ள வந்து எங்க உன் புண்டாட்டின்னு கேட்டா என்ன பதில் சொல்றது? வருது வருத்தப்படாதரா இப்ப உனக்கு புண்டாட்டி தானே வேணாம் இருக்கவே இருக்கா. உன்னை பார்த்தா பாவமா இருக்கியா அதனால உனக்கு பொண்டாட்டியா நடிக்க வச்சுக்கிறேன். கதையா மாத்தாத நீ எனக்கு பொண்டாட்டியா நடிக்க வேண்டாம் இன்னொருத்துக்கு நீ பொண்டாட்டியா நடிக்கலாம். யாருக்கு என்ன இல்லையா என் கண்டி செல்லா சொல்ற கேட்டுக்குங்க. டெய்லி 100 ரூபாய் சம்பளம் 6 மணிக்கு மேல டபுள் பேட்டா காலையில பெட் காபி மத்தியானத்துல 2 இளநீர் சாயங்காலம் ஸ்வீட்டோட டிஃபன் ராத்திரி பாதாம் பால் அப்பப்பா ஆலிக்ஸ் போன்விட்டா ஆரஞ்சு ஆப்பிள் ஜூஸ் குடுத்துடணும். இந்த பா தம்பிங்களா என் தங்காச்சியோட கற்புக்கு எந்த பங்கமும் வந்துடக்கூடாது. கவலையே படாதீங்க தங்கச்சியோட கற்புக்கு எந்த பாதகமும் வராது. 9 காமசூத்ரா ஹவுஸ் பஜன கோயில் தெரு விரகதாப நகர் அஜக்பேட்டை. அது என்ன அஜக்க ஐசக்பேட்டை மாதிரி அஜக்பேட்டை ஆச்சு. கொடுத்துடுறா என்ன பணத்தை இந்தம்மா நாளை காலை சரியா 7 மணிக்கு வந்துடு. அம்மா பேபி அம்மா சீஃப் அக்கவுண்டன்ட் பாகுனரா கலப்பு திருமணம். ஆமா வரதராஜா என்ன எல்லாரும் ஆளுக்கு ஒரு பாஷை பேசுறாங்க. இந்தியால மொத்தம் எத்தனை பாஷை இருக்கு? எத்தனையோ இருக்கு. இருக்க கூடாத வாங்க சொல்றேன். மாமா ரகு மாமா வணக்கம். மேனேஜர் சலாம் அலைக்கும். சலாம் அலைக்கும்மா. ஒண்ணும் இல்ல இதான் இராக்ல கொஞ்ச நாள் வேலை பார்த்துட்டு இருந்தாரு அந்த பழக்க தோஷம். ராமு வணக்கம். வணக்கம் சார் கிளார்க். லில்லி ஆண்டி தங்கேல் லலிதா தம்பி சங்கரன் நமஸ்காரம். சுகம் தண்ணே அதே கேரளம் அதே 8 வருஷம் பணி செய்து அதே வேலை தேடிட்டு இருந்தேங்கிறான். ஆமா இவர் யாருன்னு சொல்லலையே. உங்களுக்கு அறிமுகப்படுத்துற அளவுக்கு பெரிய ஆள் இல்ல இருந்தாலும் முக்கியமானவர். எங்க வீட்டு சமையல்காரர் ஓமப்புடி ஜெகதீஷ். அதான பணி 7 ஆயிருச்சு அவ யாருக்கு புண்டாட்டியா நடிக்கணும்னு சொல்லிட்டேன். ஐயோ மறந்துட்டேன். 7 மணிக்கு வர சொல்லுங்க. எவ்வளவு லேட் ஒண்ணு அப்ப வந்தாச்சு. ஆமா என் புருஷன் யாரு? நேத்தி ராத்திரி அப்பா தூக்கம் போச்சிடி கும்பா. நடிக்க வந்தவதானே தனியா தான் இருக்கிற அவளுக்கு ஆசை இருக்காதா என்ன? லேச அசைச்சு பாப்போம். மனுஷனா நீ இன்னா திமிருந்தா என் பக்கத்துல வந்து படுப்ப? பொண்டாட்டி பக்கத்துல புருஷன் படுக்காம வேற யாரும் படுப்ப? நீ எனக்கு புருஷனா? பிரேமானி கசுமாலா நான் உனக்கு பொண்டாட்டியா நடிக்கிறேன்னு ஒத்துக்கின போதே தொடக்கூடாது பக்கத்துல வரக்கூடாதுங்கிற கண்டிஷன்ல தான் என் ஒத்துக்கணும் வந்தா. இப்ப என்ன பண்ணணுங்கிற உன் பக்கத்துல படுக்க கூடாதுங்கிற அவ்வளவுதானே? சரி அண்ணாண்ட படுத்துக்கிட்டுமா? அண்ணாண்டையா இந்த மொட்டைப்பாடியில போய் படு. அப்ப என் குழந்தைங்க? அதுங்க இன்னாயா பாவம் பண்ணிச்சு அதுங்க எங்கேயே கிடக்கட்டும் நீ போ. பாச்சவளும் சரியில்லை வந்தவளும் சரியில்லை மொட்டை மாடியே உன்னை நோக்கி வந்து கொண்டிருக்கிறேன். எல்லாரும் உருண்டையா தின்னுக்கிட்டு இருங்க. நான் கோவிலுக்கு போய் சுந்தரி பேர்ல ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வந்துடுறேன். வாமா சுந்தரி. கண்ணால
செய்தும் சுந்தரி உனக்காக ஆரம்பமானது 20 வயது இன்னால் அதற்காக ஆயிரம் ஆயிரம் செலவுகள் செய்வேன் சுந்தரி உனக்காக ஆரம்பமானது 20 வயது இன்னால் அதற்காக ஆயிரம் ஆயிரம் செலவுகள் செய்வேன் சுந்தர் உனக்காக ஆரம்பமானது 20 வயது இன்னால் அதற்காக ஆயிரம் ஆயிரம் செலவுகள் செய்வேன் சுந்தரி உனக்காக ஆரம்பமானது 20 வயது இன்னால் அதற்காக செலவுகள் செய்வேன் சுந்தரி உனக்காக ஆரம்பமானது 20 வயது இன்னால் அதற்காக ஆயிரம் செலவுகள் செய்வேன் சுந்தரி உனக்காக ஆரம்பமானது 20 வயது இன்னால் அதற்காக என்ன இதெல்லாம் என்னங்க
பிடிக்காது. சரி, உள்ள அழைச்சிட்டு போய் எல்லா விஷயத்தையும் சொல்லிடுப்பா. ஆயா வாமா, ஆயா வாமா. என்ன ஓமா, இந்த இடத்துல சம்பந்த நிச்சயமாக்கி சீக்கிரத்துல உன் கல்யாணமும் நடந்து நீ புருஷனோட சந்தோஷமா வாழணும். இதத்தான் நான் துர்கை அம்மா கிட்ட வேண்டிக்கிட்டு இருக்கேன். என்ன மாமா, மணி 9 நாங்கெல்லாம் என்ன கண்டிஷன்ல இங்க வந்திருக்கோம்? எல்லாரையும் முதல்ல ஆபீஸ்க்கு அனுப்பா. அப்பா, இன்னும் குறைஞ்சது 5 ஆபீஸுக்கு லேட்டா எவனும் வரமாட்டான். பரமேஸ்வரன் பிள்ள, என்ன நாங்க பேசிட்டு இருந்தது உங்க காதல ஒண்ணும் இல்லையே? இல்லையே, என்ன பேசிட்டு இருந்தீங்க? வந்து சொல்றேன், இப்ப நான் ஆபீஸ் போயிட்டு வரேன். கிளம்புங்க கிளம்புங்க. மாமா, நான் ஆபீஸ் போயிட்டு வரேன். போயிட்டு வரேன். உனக்கு என்னமா, ரமேஷ் இருக்கான், சிங்கிள் மேன், பைக்ல ஏறனா நேரம் ஆபீஸ்ல ஓனா டிராப் பண்ணிடுறான். என் பாடுதான் பெரும்பாடு, பஸ்ல போனோம் கொஞ்சம் அசந்தா கூவத்துல தள்ளி விட்டுறானுங்க. லலிதா, எங்க அப்படி போற? என் கூட ஆபீஸ் வரலையா? இன்னைக்கு ஆபீஸ் வரல, ரமேஷ் கூட வெளியே போறேன். ஆபீஸ்ல லீவ் சொல்லிறீங்களா? முடிச்சுக்கிட்டு இருந்தேன்னு சொல்றேன். ஏன் ஐயா? என்ன ஐயா? இந்த பங்களாவுக்கு ஒரு புது பார்ட்டி வந்திருக்கையோ? புது பார்ட்டியா? இப்பதான் ஒரு பார்ட்டி புடிச்சு உள்ள போட்டு அமுக்கிட்டு வந்திருக்கான். அதுக்குள்ள இன்னொரு பார்ட்டியா? வாயா, போய் மடக்கு. இப்பதானே வந்திருக்காங்க, கொஞ்ச நாள் விட்டு வைப்போம், தொழில் நல்ல சூடு பிடிக்கட்டும், அப்புறமா வந்து ஒரே அந்த அமுத்திடுவோம். ராமு, பிடிச்சாலும் பிடிச்ச ஒரு அருமையான சமையல்காரன் ஓம புடி ஜெகதீசன். டாப்பு நேத்து ஒரு ரசம் வச்சிருந்தா பாருங்க, பரமசிவம் பிள்ள ஊத்தி ஊத்தி உறிஞ்சினாரே. சுந்தரி கூட அப்படிதான். மணி 1 இல்ல, இன்னும் பொண்ணாத்தா சாப்பாடு கொண்டு வரல. வரதா? மாட்டிக்கிட்டோம். பொண்ணாத்தா பாட்டியா நடிக்கிறா, அவ சாப்பாட்டு கூட தூக்கிட்டு வரத பரமசிம்ல பாத்தாரு, நம்ம குட்டெல்லாம் வெளிப்பட்டு போகும் சுருள் கத்தியால சுருகிடுவாரு. என்னடா பண்றது? உன் கல்யாணம் ஓ மாமனாரு, நீ போய் சமாளி, ஓடு போடுற சீக்கிரம் போடா. சுந்தரி, இந்த வீட்டுல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதம், அதுல எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த பாட்டியத்தான். நெத்தியில 1 அளவுக்கு குங்கும போட்டு, தலையில புல்லுக்கட்டு மாதிரி பூ, இடுப்புல கண்டாங்கி சேலை, எடுப்புல லட்சுமி கலை, அப்படியே கையெடுத்து கும்பிடலாம் போல இருக்கும். அட 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 பாட்டி! என்ன பாட்டி இது, சாப்பாட்டு கூட தூக்கிட்டு போறீங்க? எப்பவும் தூக்குற கூடையதான் இப்பவும் தூக்கின்னு போறேன், நீ என்ன அப்படி கடந்து பதற? என்ன பாட்டி, உங்க குடும்பம் என்ன, கௌரவம் என்ன, அந்தஸ்து என்ன, பதறாம எப்படி இருக்க முடியும்? இப்படி சாப்பாட்டு கூட தூக்கிட்டு போறியே, 4 பார்த்தா என்ன நினைப்பாங்க? 4 என்னப்பா, நான் சாப்பாடு கூட தூக்குறது இந்த ஊருக்கே தெரியும். ஊருக்கே தெரியுமா? உங்க வீட்டுக்காருக்கு? ஐயா, என்ன நீ கேள்வி மேல கேள்வி கேட்டுக்கனே போறேன். நான் என் வீட்டுக்காரரு சந்திச்சத இந்த சாப்பாட்டு கூட வச்சுதான். என்னது? நான் நடந்தே சாப்பாட்டு கூட எடுத்துக்கிட்டு போவேன், அவர் சைக்கிள்ல சாப்பாட்டு கூட எடுத்துட்டு வருவாரு. அப்பால நாங்க 2 மரத்தடியில சந்திச்சுக்குவோமா? மிச்சம் இருக்கிற சோத்தை எல்லாம் ஒன்னா போட்டு கிண்டி நான் அவருக்கு ஊட்ட, அவர் எனக்கு ஊட்ட, அப்படித்தான் எங்க காதலே மலர்ந்துச்சு. என்ன பாட்டி சொல்ற, என் தலையே சுத்துது. எங்க காதல் மலர்ந்துச்சு? இன்னாத்துக்கு சுத்துது. நல்ல நேரத்துல வந்த, ஓ பாட்டி பண்ற காரியத்தை பாரு. அட என்னப்பா காரியம், மணி ஆயிக்கினே போகுது, சாப்பாட்டு கூட தூக்க விடாம தால் மடக்கி வச்சு கேவி மேல கேவி கேட்டுக்கிட்டு போறாரு. என்ன கேவலமான வேலை? என்ன கேவலம்? ஐயா, எது கேவலம்? என் பாட்டி இந்த வயசுல படப்படிக்கிற வெயில்ல தம் பிள்ளைங்களுக்கும் பேர பிள்ளைங்களுக்கும் தன் கையாலேயே சாப்பாடு கொடுக்கணும்னு சாப்பாடு கூட தூக்கிட்டு போறாங்க, இது கேவலமா? எப்பேற்பட்ட உன்னதமான காரியத்தை செய்றாங்க, இத பாராட்டமே கேவலம் சொல்றீங்களே? அப்படியா? தப்புப்பா தப்பு, நான் தெரியாம சொல்லிட்டேன். குடும்பம்னா இது இல்ல குடும்பம். அப்ப கல்யாணம் தெரிய குடிச்சுக்கலாமா? இருப்பா, 15 ஆகல, ஆகட்டும். பாட்டே நம்ம போலாம். சரி போலாம் வா. இந்த குடும்பத்துல உள்ளவங்க எல்லாம் ஒன்னா வெளியில போறாங்க, ஒன்னா வீட்டுக்குள்ள வர்றாங்க, எங்க போறாங்க, என்ன பண்றாங்கன்னு ஒண்ணும் புரியலம்மா. அவங்க எப்படி போன நமக்கு என்னப்பா? வா வரதராஜா, இப்படி குந்து. எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். என்ன? உங்க வீட்டுல உள்ளவங்க எல்லாம் 9 ஆனா ஒட்டு மொத்தமா வெளியில போறீங்க, 5 எல்லாம் திமு திமுன்னு வீட்டுக்குள்ள வர்றீங்க, இந்த இடைப்பட்ட நேரத்துல என்ன நடக்குது? 9 to 5 தானே ஆபீஸ் அவர்ஸ். ஓஹோ, என்ன சொன்ன? 9 இருந்து 5 வரைக்கும் ஆபீஸ் வேலைன்னு சொன்னேன். ஓஹோ, கல்யாணத்துக்கு அப்புறம் நானும் வேலைக்கு போறப்பா? கவலையே படாதே சுந்தரி, இருக்கவே இருக்கு என் ஆபீஸ். ஆமா, உனக்கு என்ன வேலை தெரியும்? நாத்து நடுவேன், பால் கறப்பேன், சாணி தட்டுவேன். இந்த குவாலிஃபிகேஷனுக்கு ஏன் ஆபீஸ்ல வேலை இல்ல? நான் வரட்டுமா மாமா? வாங்க வரே சுந்தரி. யார் வருது? நான் தான். எப்படி வரீங்க?
ஃப்ரெஷ் பெயிண்ட் வச்சுதா? உங்களுக்கு படம் கூட வரைய தெரியுமா? தெரியுமே. கிராமத்துல உன்ன பொண்ணு பார்க்க வந்தல, உருவம் என் மனசுல பதிஞ்சிருச்சு, அது அப்படியே வரைஞ்சிட்டேன். ரொம்ப நல்லா வரைஞ்சிருக்கீங்க. தேங்க்யூ தேங்க்யூ. எனக்கு ஒரு உதவி செய்றீங்களா? சுந்தரி, உனக்கா நான் என்ன வேணாலும் செய்ய தயார். வானத்தை வில்லா வளைக்கணுமா, மணல கைதா திரிக்கணுமா, இல்ல உப்பா சக்கரைய மாத்தணுமா, இதெல்லாம் நடக்காத காரியம். இருந்தாலும் உனக்கா நான் என்ன வேணாலும் செய்ய. ஒரு நிமிஷம் கொஞ்சம் இருந்து வந்துட்டேன். என்ன மன்னிச்சுட்ரா? உங்க அப்பா நல்லா இருக்காரு? இதே என்கிட்ட கொடுத்த. என்ன வரைஞ்ச மாதிரியே எங்க அப்பாவையும் வரைஞ்சிட்டாங்க. ஏன் ஒரு மாதிரி ஆயிட்டீங்க? வரைஞ்சு தாங்க. தர வரைஞ்சு தர. ஆனா அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு மொத்தம் கூட. முதல்ல வரைஞ்சு தாங்க, அப்புறம் தர. பரமசிவம் புள்ள, இது எனக்கு தேவைதானா? சுந்தரி, நீ வீட்டுல இரு, நான் ஆபீஸுக்கு போய் வரதராஜன் என்ன வேலை செய்யறான், எப்படி செய்யறான், அந்த ஆபீஸ்ல உள்ளவங்க எல்லாம் அவனை எப்படி மதிக்கிறாங்க, இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வர்றேன். பாத்துப்பா, முன்ன பின்ன தெரியாத இடம், ஜாக்கிரதையா போயிட்டு வாங்க. நீ வேறம்மா, என்ன விட்டா டில்லி வரைக்கும் போய் பேசிட்டு வந்துருவேன். எவனாவது வாலாட்டினான்னா இருக்கவே இருக்கு, சுருள் கத்தி எடுத்து சொறிவிட மாட்டேன். நீ ஜாக்கிரதையாம்மா. சுத்த கிறுக்கு, நம்ம எல்லாரும் சேர்ந்து அவரை ஏமாத்தோம், கண்டுபிடிக்கவே முடியல. டேய் முன்சே, தாத்தா வேஷம் சும்மா சொல்ல கூடாதுரா. அதிரி புதிரி சாயா ஈ பிளாஸ்க்ல இத்திர மாத்திரமே உண்டு. பட்சே நான் ஓப்போசிட் ஷாப்ல போய் காஃபி வாங்கி வரலாம். முருகா கந்தா கடம்பா போவாலு. நீ இந்த ஆபீஸ்ல தான் வேலை செய்யறியா? எங்க போற? காஃபி வாங்க வேண்டி. காஃபி வாங்கறதுக்கு நீ ஏன் போற? பியூன் தண்ணே காஃபி வாங்கணும். பியூனா? என்னையா பெருசா ஆபீசர் வேலை செய்யறேன்னு சொன்ன, இப்ப பியூனுங்கிற? அப்படி வேற சொல்லிருக்கா? நீங்க யாரு? அடிச்சு மூஞ்சி மோரையெல்லாம் பேத்து போடுவேன். சூலமங்கலம் சுருள் கத்தி பரமசிவம் பிள்ளைய தெரியலையா உனக்கு? உங்க துண்டை தாண்டி சத்தியம் பண்றேன், நான் உங்களை கண்டிச்சில்ல, சத்தியம். என்ன அது, உன்ன மாதிரியே கோவால்னு ஒருத்தர் எங்க வீட்டுல இருக்கான் ஐயா. புள்ளிக்கு ஈ நாமம் உண்டோ? இல்ல. நான் ஜனிச்சது தொட்டி ஈ நாமம் எந்த நெற்றியில உண்டு. சரி, இந்த வரதராஜேங்கிற பையன் வேலை செய்யற ஆபீஸ் எங்க இருக்கு? அது 6வது ஃப்ளோர்ல. தவறு, நான் அவனை பாக்கணும். ஈ ஸ்டேர்கேஸ் ஆபீஸ் ஸ்டாஃபுக்கு மாத்திரம் தானே, நீங்கள் போய் பாக்கினீங்க, அங்கோட்டு போய்க்கோ. அப்படியா? சரி, நான் போறேன். 6 மாடி எப்படி ஏற போறனோ தெரியலையே முருகா. எப்படியாவது ஏரியா, நல்லா மாட்டிக்கிட்டோம். காப்பி காப்பி வேண்டாம். பரவா, இந்த சந்தோஷமான நேரத்துல சக்கரவர்த்தி பேபிமா மேனேஜர்லாம் இல்லாம போயிட்டாங்க. எப்படியோ 15 நாள் முடிஞ்ச உடனே அடுத்த நாளே உன் கல்யாணம் நிச்சயமா நடக்கும். நடக்காது நடக்காது. ஏன் அவசரமா பேசுற? வரதராஜ சாரோட மாமன் பரமசிவம் பிள்ளை படியேறி இவட வந்துட்டு இருக்க. திருப்பதி மலை கூட ஏறி இல்லாமலுக்கு இந்த ஆபீஸ் மாடிப்படி முடியலையே. வரதராஜன், என்ன காரியம் பண்ணிட்டீங்க? என்னப்பா, நான் என்ன கொலை பண்ணிட்ட மாதிரி கேக்குறேன்? நீங்க ஏன் இங்க வந்தீங்க? வரதராஜா, நீ எப்படி ஆபீஸ்ல வேலை செய்யற, மத்தவங்க எல்லாம் உனக்கு எப்படி மதிப்பு மரியாதை கொடுக்கறாங்க, அதெல்லாம் நேர்ல பார்த்து தெரிஞ்சுட்டு போலான்னு வந்தேன். என்னதான் இருந்தாலும் எங்க வீட்டுக்கு வரப்போற மாப்பிள்ள இல்லையா, இதையெல்லாம் நான் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? எல்லாரும் மதிப்பு மரியாதை கொடுக்கறாங்க மாமா. நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க, நீங்க எல்லாம் இங்க வரக்கூடாது, தயவு செஞ்சு வீட்டுக்கு போயிடுங்க. அப்படியா? சரி. ஆமா, நான் ஏன் இங்க வரக்கூடாதுங்கிற? மேனேஜர் இருக்காரு, அவர் கட்ட பிரம்மச்சாரி. ஆபீஸ்ல யாராவது ஒருத்தருக்கு கல்யாணம் நடக்க போதுன்னு தெரிஞ்சால உடனே அவர் ஆபீஸ்ல இருந்து டிஸ்மிஸ் பண்ணிடுவாரு. அதனாலதான் சொல்றேன், நீங்க எல்லாம் ஆபீஸ்க்கு வரக்கூடாது. அப்படியா? நான் கூட நீ சொன்ன உடனே போயிடலான்னு தான் நினைச்சேன். எப்ப அந்த மேனேஜர் இப்படிப்பட்ட பயங்கிறத சொன்னியோ, அவனை நேர்ல பார்த்து நாக்க புடுங்கிக்கிற மாதிரி நாலு கேள்வி கேட்காம நான் போக போறது இல்ல. அவன் பிரம்மச்சாரியா இருக்கிறாங்கிறதுக்காக எல்லாருமே பிரம்மச்சாரியா இருக்கணுமா? நான் அவரு நான் அவனை பாத்துறேன். போயும் போயும் ஒரு வேலை இல்லாத பையனுக்கு அவங்க பொண்ணை கொடுக்க போறீங்க? மாட்டேனே. இப்போ நீங்க மேனேஜர் பார்க்க கூடாது, இந்த ஆபீஸ்க்கு வரக்கூடாது. பாய். அஞ்சலி. என்ன? உனக்கு வேண்டி என் ஜீவனையும் நான் தரும். எந்த வேணுமோ கேளு. மட்டன் பிரியாணி? எப்ப சோதிச்சாலும் மட்டன் பிரியாணி, மட்டன் பிரியாணி. ஒரு நாட்டம் இல்லை, அது பிரத்யேகிச்சு ஓம புடிட்ட பிறகு நான் ஏற்பாடு செய்யும். பட்சே ஆ பொடியனை மட்டும் நீ விசுவாசிக்காதே. என்ன மாத்திரம் லவ் செய்தாமதி, வாடகை குறுகிறதேமே.
ராத்திரிகள் நினைக்க வேண்டி. இங்க எதுக்கு வந்தீங்க? நம்ம கல்யாணத்தை பத்தி நீ ஒரு முடிவு சொல்லலனா நான் ஒரு முடிவோட வந்திருக்கேன். என்ன முடிவு? நம்ம கல்யாணத்துக்கு நீ சம்மதிக்கலனா இந்த நெருப்புல நான் கையை வச்சிருவேன். இங்க இருந்து நீங்க போகலனா என் கையை நான் சுட்டுக்குவேன். மை காட். வரதராஜா, வரதராஜா, கூப்பிட்டீங்களா மாமா? வா இப்படி உட்காரு. ஆமா, உன் குடும்பம் என்ன ஒரு விசித்திரமான குடும்பமா இருக்கும் போல இருக்க. ஏ மாமா, என்னாச்சு? உன் தங்கச்சிய எவனோ ஒருத்தன் ஸ்கூட்டர்ல கொண்டாந்து நம்ம வீட்டு வாசல்ல இறக்கி விட்டுட்டு இப்படி இப்படி என்னது பறக்க முத்தம் அந்த இடவ கூட்டிட்டு போறான். ஐயா, இதுக்கு என்ன அர்த்தம்? மாமா, நீங்க கிராமத்துல இருந்து வந்தவரு, இது மட்ராஸ். என் தங்க வேலை பாக்குற இடத்துல இருந்து வீட்டுக்கு வந்து சேரதுக்கு குறைஞ்சது 3 மணி நேரம் ஆகும். ஏதோ அவளோட வேலை பாக்குற பையன் அவளை கொண்டு வந்து வீட்டுல இறக்கி விட்டுட்டு போறான். இதெல்லாம் நீங்க தப்பா எடுக்க கூடாது, ஏன்னா இது மட்ராஸ். சரி, அதை விடு. உன் தம்பி அவன் யாரு? கோபாலன். அவன் உங்க அத்தை பொண்ணு அஞ்சல தோல் மேல கைய போட்டு போறாயா? அப்படியா? இதுக்கு என்ன அர்த்தம்? மாமா, கோபாலன் என் தம்பி, அஞ்சலை என் அத்தா பொண்ணு. அஞ்சலை பிறந்த உடனே கோபாலத்தான் முடிவு பண்ணியாச்சு. அவன் தோல் மேல கை போட்டு போனா என்ன, தலை மேல உக்காந்து போனா நமக்கு என்ன? இதெல்லாம் நம்ம கண்டுக்க கூடாது. சரி, அதையும் விடு. சமய கட்டுக்கு போனேன். நீங்க அங்க போனீங்க? அட, ஒரு கோவலை தண்ணி குடிக்கலான்னு போனையா? அங்க போனா உங்க அக்கா புவனாவோட விரல அந்த ராமு பையன் சப்பிக்கிட்டு இருக்கான். இதுக்கு என்ன அர்த்தம்? மாமா, அது வந்து நீ ஒண்ணும் சொல்ல வேண்டாம். இதோ பாரு வரராஜா, நான் உன்ன ரொம்ப பொறுப்புள்ளவன்னு நினைச்சேன். உங்க அக்காவும் ஒரு இளம் விதவை, அவ விரும்புறதோ முறை உள்ள ஒரு பையனை தான். ரெண்டு பேருக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சு பாக்குறத விட்டுட்டு நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறியே, இது எந்த விதத்துல நியாயம்? ஐயோ மாமா, அது அப்படி இல்ல. நான் என்ன சொல்ல வரேன்? இல்ல, நீ ஒண்ணும் சொல்ல வேண்டாம். உங்க வீட்டுல உள்ளவங்களை கூப்பிடு, நானே கேக்குறேன். மாமா, நான் சொல்றது கேளு. நீ என்னப்பா கூப்பிடுறது? நானே கூப்பிடுறேன். சக்கரவர்த்தி, பேபிமா, யாகு, அஞ்சல, சங்கரங்குட்டி, எல்லாரும் வாங்க, இங்க வாங்க, வாங்க உட்காருங்க. சம்பந்தி, உங்களுக்கு என்ன ஆச்சு? ஏன் இப்படி சத்தம் போடுறீங்க? ஏங்க, என்ன என்ன இழுத்து வாங்கி நினைச்சுக்கிட்டீங்களா? உங்களுக்கு புரிஞ்சா சரி. இவன் ஏதோ கிராமத்துல இருந்து வந்திருக்கான், காதல கடுக்கம் போட்டிருக்கான், ஏமாத்தி போலாம் நினைக்கிறீங்க? அப்படித்தானே எனக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சு போச்சு. உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சு போச்சா? இந்த பாட்டி, தாத்தா, அம்மா, அப்பா, இந்த மீச எல்லாம் தெரிஞ்சு போச்சுங்க. வருது, எல்லாமே தெரிஞ்சு போச்சு. அவர் அதான் சொல்லல, இத சொல்றாரு. நீங்க எதை சொல்றீங்க? இந்த பொண்ணு யாரு? புவன, டைபிஸ்ட். உங்களுக்கு என்ன வேணும்? எனக்கு 10,000 ரூபாய் கைமாத்தி வேணும். அப்பா பொண்ணு, அப்பா பொண்ணு, அப்பா பொண்ணு, அப்பா பொண்ணு, அப்பா பொண்ணு. உங்க பொண்ணு தானே இவன்? இந்த பையன் யாரு? சொல்லி கொடுக்கலையே. மாமா, உங்களுக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும் என்ன கேளுங்க, நான் சொல்றேன். ராமு என் மாமா பையன். ஆமா ஆமா, நீங்க குழப்பறீங்க. மாமா பையன் தானே? ஏமா புவன, நீ அவனை விரும்புறல்ல? நீயும் அவளை விரும்புறல்ல? ஆமா சார். அப்புறம் என்னங்க, ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் விரும்புறாங்க, ரெண்டு பேருக்கு கல்யாணம் பண்ணிட வேண்டியதானே? யாரு வேண்டாங்கிறது? ஐயோ சார், நான் இவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டா எங்க அப்பா ஹார்ட் அட்டாக்ல செத்துருவேன்னு சொல்லிருக்காரு சார். அந்த கதை தெரியாது. அப்படியா சொன்ன? உன் நெஞ்சில பீரங்கே விழுந்தாலும் ஒண்ணும் ஆகாது போல இருக்கு. உனக்கு மாரடைப்பு வருமா? அரே அல்ல, நான் அப்படி ஒண்ணு சொல்லியே. வழக்கம் போல செலவெல்லாம் ஒண்ணுதான். ராமு, அல்வாவும் மல்லிகைப்பூவும் வாங்கி கொடுக்கலன்னா என் கதி தான் உனக்கும். சந்தோஷம் தானே? இல்ல. என்னமா சொல்ற? எனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்ல. ராமுவே பிடிக்குங்கற, ஆனா அவன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு இஷ்டம் இல்லங்கற. ராமு எனக்கு பிடிக்கும், அவர் என் மேல வச்சிருக்கிற அன்பை நான் மதிக்கிறேன். அதே சமயம் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க என் மனசு இடம் கொடுக்கல. எப்படி சொன்னா எப்படிமா? இதோ பார் வருதே, தயவு செஞ்சு என்ன கட்டாயப்படுத்தாத. உனக்கு அக்காவை நடிக்கிறத விட்டுட்டு பேசாம நான் என் வீட்டுக்கே போயிடுறேன். என் கல்யாணம் நடக்கணுங்கிறதுக்காக உன் கல்யாணத்துக்கு கட்டாயப்படுத்துறேன்னு நினைக்கிறிய? இப்பவே போய் பரமசிவன் புள்ள கிட்ட எல்லாம் உண்மையை நான் சொல்லிடுறேன். வருது. பின் என்னம்மா, நீ எனக்காக கல்யாணம் பண்ணிக்க வேண்டாம், உனக்காக கல்யாணம் பண்ணிக்க வேண்டாம். உன்னை சுத்தி சுத்தி பைத்தியக்கார மாதிரி சுத்தி வர பாரு ராமு, அவனுக்காக கல்யாணம் பண்ணிக்க வேண்டாம். உன் அம்மாக்காக கல்யாணம் பண்ணிக்கம்மா. அம்மானா தெய்வம் சொல்லுவாங்க, தெய்வம் சொன்னா கேட்கணும்னு சொல்லுவாங்க. உன் மனசு மாறணுங்கிறதுக்காக அந்த தெய்வம் ஊர்ல இருக்கிற எல்லா தெய்வங்களையும் தேடி போயிருக்க. அந்த தெய்வம் திரும்பி வரும்போது
அர்ச்சனை பூவோடவும் அபிஷேக குங்குமத்தோடு திரும்பி வரும். அதை வாங்கிக்கிறதுக்கு உன் தலையோ நெத்தியோ தயாரா இருக்கணும்மா. தயவு செஞ்சு இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கோமா. அம்மா, உங்க அம்மா சாகும்போதாவது நிம்மதியா சாக விடுமா. மொத்தத்துல அந்த காலத்து தஞ்சாவூர் புஞ்ச நில மாதிரி மகசூல் பிரமாதமா இருக்கணும். நான் என்ன சொல்றேன்னு புரியலையா? சீக்கிரமா பேரம்பேத்திய பெத்து கொடுங்க. ஆமா, பேரம்பேத்தின் ஞாபகத்துக்கு வருது. நம்மளே இப்படி சுத்தி கூட்டிக்கிட்டு இருந்தா அவங்களுக்கு நல்லா இருக்காது. அவங்களை கொண்டு போய் அந்த ரூமுக்குள்ள விட்டுட்டு வந்துருங்க. போங்க போங்க. சரி, ரூமுக்குள்ள பூட்டாங்கல்ல, வாங்க நம்ம எல்லாம் போலாம். என்னடா இது, இவங்க கீழங்க இங்க உள்ளாரு. அப்ப யார் ரூமுக்குள்ள போனது? இந்த பூ பூத்தது நீதான் கண்மணி, நெஞ்சில் வாழும் காவியம், நேரில் வந்த ஓவியம். மீண்டும் மீண்டும் தீர்ந்து போது வாழ்வதின் தீர்ந்தெல்லாம்
உன்னை நான் பார்த்தது கண்மணி நெஞ்சில் வாழும் காவியம் நேரில் வந்த ஓவியம் என் கனவில் இந்த பூ பூத்தது இந்த பூ பூத்தது ஒண்ணு அகலன்னு வச்சுக்க சுருள் கத்தி எடுத்து சொரியும் விட மாட்டேன் வீட்டுல யாரு ஏன் நாங்க தான் ஐயா அட என்ன தானாக்காரங்கெல்லாம் நம்ம வீட்டுக்கு வர்றாங்க என்ன விஷயம் சிரிக்கிறதுக்காக வந்திருப்பாங்க போல இருக்கு உட்காருங்க என்ன விஷயமா வந்திருக்கீங்க ஒரு விசாரணை பண்றதுக்காக வந்திருக்கோம் தாராளமா விசாரிங்க ஒண்ணு தெரியுது மொத்தம் எத்தனை பேர் அது அவங்க 16 பேரு இப்ப அவங்க எல்லாம் எங்க வேலைக்கு போயிருக்காங்க ஓஹோ பகல்ல வெளியில போயிடுவாங்களா ஆமாங்க பகல்ல இங்க வீட்டுல இருந்து என்ன ஆக போகுது அப்போ ராத்திரி ராத்திரி இங்கதான் ராத்திரியில இந்த வீடு ஜே 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 ஜேனு திருவிழா மாதிரி இருக்குங்க ஒரே கூத்துதான் கும்பாளம் தான் ஒரு ராத்திரி நம்ம வீட்டுக்கு வாங்கல நாங்க பாக்காத ராத்திரியா ஏயா எத்தனை ராத்திரியே இந்த வீட்டுல பாத்துருக்கோம் இல்ல அப்ப வெட்டுங்க காலையில தானே வெட்டிட்டு வந்தேன் முடிய இத பாருங்க நல்லா இருக்கா என்னையா அது முடிய காட்டுறான் நம்மள கிண்டல் பண்றானா ஏயா உனக்கு எல்லாத்தையும் பத்தியா சொல்லணுமா 16 பேரை வச்சுக்கிட்டு இருக்கிற ஏதாவது கவனி போய்கிட்டே இருக்கிறோம் சுந்தரி பட்டணம் ரொம்ப மோசமா நம்ம கிராம மாதிரி எல்லாம் இல்ல ஆட்டோல 3 பேர் தான் போகணுங்கிறான் டாக்ஸில 5 பேர் தான் போகணுங்கிறான் அதே மாதிரி ஒரு வீட்டுல இத்தனை பேர் தான் குடியிருக்கணும்னு சட்டம் வச்சிருக்காமா பாவம் பாவரே இவ்வளவு பேரை வச்சுக்கிட்டு எப்படி கஷ்டப்படுறாரு அப்பா அவருக்கு இதெல்லாம் தெரிய வேண்டாம் நீங்களே பார்த்து ஏதாவது கொடுத்துருங்க கொடுத்துருவோம் இந்தாங்க என்னது 20 ரூபாய் பார்த்ததுல அது தெரியுது என்னது பிச்சாத்து காசு பக்கத்து தெருவில் 8 பேர் தான் இருக்காங்க 200 ரூபாய் கொடுத்தாங்க இப்போதைக்கு ஒரு 100 ரூபாய் கொடுக்கறேன் வச்சுக்கோங்க அப்புறமா அந்த 20 சேர்த்து கொடுங்க சுத்தமா வச்சுக்கிறேங்கிறீங்களே எங்க பழப்பே அதுதான் இப்ப போறோம் திரும்பி வருவோம் மல்லிகா மல்லிகா எங்க ஆளே காணோம் மல்லி மல்லி செண்டு மல்லி ஆள அசத்து ரடியா ஐ மல்லிகை பூவு குசலாம்பா அல்வா என் புருஷன் எனக்காக வாங்கிட்டு வந்தது நடிக்க வந்த உனக்கு மல்லிகைப்பூ அல்வாவும் ஒரு கேடா நடிக்க தாண்டி வந்த அதுவும் பொண்டாட்டியா நடிக்க வந்த நீ ஆயா வெறும் ஆயா இதெல்லாம் எனக்கு தான் குடுறி விடுறி குடுறீனா விடுறீனா அடிச்சு சீனாவில யுத்தத்தை நிறுத்தா நிறுத்துவானுங்க போல இருக்கு உங்க யுத்தத்தை நிறுத்தவே மாட்டீங்க போல இருக்கு ஐயா இப்ப என்னன்றீங்க மல்லிகைப்பூ அல்வாவும் எனக்கு தானே வாங்கிட்டு வந்தீங்க எனக்கு தானே வாங்கிட்டு வந்த எனக்கு தாண்டி எனக்கு தாண்டி எனக்கு தான் அடிச்சு எனக்கு நிறுத்துங்கடி உலகத்தை யாரு முதல்ல சுத்தி வரீங்களோ அவங்களுக்கு தான் இந்த மல்லிகைப்பூ அல்வாவும் அடச்சி இது பெரிய ஞானக்காணி என்னடா உன் பொண்டாட்டிக்கே கூடு எம்மாடி எப்படி நம்ம ஐடியா ஐ அண்ணாதா எப்படிங்கிற அண்ணாதா நான் நல்லா கீரை நீ எப்படி கீரை எனக்கு என்ன ஆமா இன்னும் வந்துடா இன்னா நீ தம்மா துண்டு காசுக்காக நடிச்சு நிக்கிற பக்கத்துல திருவிழா உன்னை கூத்தாட கூப்பிடுறாங்க தபார் 2000 ரூபாய் தரேன்னு சொல்றாங்க இந்த தாமணி பசங்களை கேளு 2000 ரூபாய் குட்டான் நடி இல்ல கம்னுவா போய்கினே இருப்போம் நீ கூட வாண்ணாத கேட்டு வந்துருவோம் தபா யாரு ஜாகுவா அதான உன் பேரு இந்த பாரு பக்கத்துல திருவியா நடக்குது என்ன பூத்தாட கூப்பிடுறானுங்க 2000 ரூபாய் குட்டா தொடச்சியா இங்க நடிப்பேன் இல்லா காட்டி போய்கினே இருப்பேன் என்னங்கிற அப்படி போட்டு 2000 2000 எல்லாம் என்னால குடுக்க முடியாது நீ நடிக்க வேண்டாம் போமா உனக்கு கூத்து தான் லாயக்கு நீ திம்மா ஓகே சார் நாளைக்கு ஆபீஸ்ல சந்திப்போம் அங்க பேசுறோம் ஓகே பாய் ஏப்பா வரதராஜா ஊச்சிக்கு 300 தரம் நீங்க கிராமத்து ஆளு இது பட்டணம் நீங்க கிராமத்து ஆளு இது பட்டணம்னு சொல்லுவியே இப்ப என்னப்பா எங்க கிராமத்து நையாண்டி மேல உங்க பட்டணத்துல கேக்குது பக்கத்துல திருவிழா திருவிழாவா திருவிழானா அதுல இந்த மயில் டான்ஸ் ஒயிலாட்டம் பொய்க்கால் குதிராட்டம் கரகாட்டம் இதெல்லாம் இருக்கும்ல எல்லாம் இருக்கும் வரதராஜா வரதராஜா
எனக்கு இந்த திருவிழா கூத்துனா ரொம்ப பிடிக்கும். போயிட்டு வரட்டுமா? இதெல்லாம் என்ன மாமா என்கிட்ட கேக்குறீங்க? தாராளமா போயிட்டு வாங்க. போயிட்டு வந்துடுறேன். திருவிழாவில நீங்க ஆடி அசத்தி போடுறேன். வருது பாமசியம் புள்ள அங்கே தாண்டா போயிருக்காரு. நடக்கல மருதவீரம் Thank you.
நண்பன் வசந்தா. ஒரு விளக்கம் என்ன குதிரை பேசுங்கிறா பேர நான் கட்டி பக்கத்தி வீர அப்படி குதிரை இருக்கு ஏற நான் மதுரை போயிட்டேற மகத்துவம் தோசையில் தெரியும். என்ன கோபாலா சாப்பிடுறியா? என்ன விளையாடுறீங்களா? பார்த்தா தெரியல, சாப்பிட போறேன். மணி என்ன இருக்கும்? 7:50. 7:50னா 8 அடிக்க 10 நிமிஷம் இருக்கு, அப்படிதானே? ஆமா. வாட்சி நல்லா ஓடுதா? நல்லா ஓடுது சார். இப்போ 7:50னா சின்ன முள்ளு எங்க இருக்கும், பெரிய முள்ளு எங்க இருக்கும்? ரெண்டுமே கடிகாரத்துல தான் இருக்கும். இத புடி, இந்த இத கழுத்துல மாட்டிக்கிட்டு அப்பப்ப பாத்துக்கோ. மணி 8 ஆச்சு, ஆபீஸுக்கு போன எல்லாரும் வந்துட்டாங்க. எங்கயா உன் தங்கச்சி லலிதாவை காணோம்? எனக்கு தங்கச்சி கிடையாது. தங்கச்சி கிடையாதா? என்னடா அது அநியாயமா இருக்குது? கூட பிறந்தவளை தங்கச்சியாவே நினைக்க மாட்டீங்களா? ஓ, தங்கச்சி உண்டு, லலிதா இல்ல. இப்ப வரும். என்னது இப்ப வருமா? ஏன் வரல? இதுக்கு பதில சொல்லிட்டு அப்புறமா இட்லியை தின்னு. நான் எந்த செய்யும்? கைக்கு கிட்டியது வாய்க்கு கிட்டில்லல்லோ. கேட்டா நீங்க கிராமத்துல வந்தவரு, இது மட்ராஸ். திருப்பி திருப்பி இதே சொல்லிட்டு இருக்கானே. இந்த வீட்டுல உங்களுக்கு என்ன சந்தேகம் வந்தாலும் என்கிட்ட கேளுங்க. ஆபீஸுக்கு போன உன் தங்கச்சி லலிதா, மணி 8 ஆச்சு, இன்னும் வரலையே, என்ன காரணம்? இதெல்லாம் ஒரு சந்தேகமா? ஓடி மெட்ராஸ விட்டுட்டு ஊட்டிக்கு எதுக்கியா போனா? அதான் அதான் நீங்க கிராமத்துல இருந்து வந்தவருன்னு சொல்றது. ஓடி என்ன? ஓவர் டைம். கொஞ்சம் கூடுதலா வேலை செஞ்சா கூடுதல சம்பள கிடைக்கும். என்ன இருந்தாலும் மணி 8 ஆயிடுச்சே, 10 மணி ஆகட்டுமே, 200 ரூபாய் அதிகமா சம்பாதிப்பா. மாமா, இதுக்கெல்லாம் மனசை போட்டு அழட்டிக்காம நிம்மதியா போய் தூங்குங்க. பால் சாப்பிட்டீங்களா? இல்ல. போய் சாப்பிட்டு தூங்குங்க. லலிதா எங்க போயிருப்பா? வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு. இப்ப என்ன பண்றது? என்ன பண்றதுன்னா, இங்கே எங்கேயாவது தங்கிட்டு கால பஞ்சர் ஓட்டிட்டு போக வேண்டியதான். என்ன விளையாடுறீங்களா? வீட்டுல என்ன தேடுவாங்க? வீடா? அது என்ன உன் சொந்த வீடா? வரதராஜனுக்கு ஏதோ உதவி செய்யணுங்கிறதுக்காக கொஞ்ச நாள் அங்க இருக்க. தெரியாமதான் கேக்குற. சக்கரவர்த்தியும் பேபி அம்மாவும் சொந்த அப்பா அம்மாவா? இல்ல அந்த வரதராஜன் தான் சொந்த அண்ணனா? என்ன இருந்தாலும் வீட்டுல என்ன தேடுவாங்களோன்னு எனக்கு பயமா இருக்கு ரமேஷ். கல்யாணம் பண்ணிக்க போறவன் நான் பக்கத்துல இருக்கும் போது நீ ஏன் பயப்படுற? கமான் டார்லிங். இந்தாங்கப்பா, பால் சாப்பிடுங்க. இல்லம்மா, எனக்கு வேண்டாம். ஏன்ப்பா ஒரு மாதிரியா இருக்கீங்க? இல்ல, இந்த வீட்டு பொண்ணு லலிதா ஆபீஸ்ல இருந்து இன்னும் வரலம்மா. அத பத்தி யாருமே கவலைப்பட மாட்டேங்கிறாங்க. அப்பா, அது அவங்க வீட்டு பொண்ணு, அவளை பத்தி அவங்க கவலைப்பட்டா படுறாங்க, படாட்டி போறாங்க. அத பத்தி நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? அதுக்கு இல்லம்மா, அவங்க வீட்டு பொண்ணை பத்தியே கவலைப்படாதவங்க நாளைக்கு எம் வீட்டு பொண்ணான உன்ன பத்தி கவலைப்படாம விட்டுட்டாங்கன்னா என்னமா பண்றது? அதான் எனக்கு கவலையா இருக்கு. என்ன கேள்வி கேக்குறேன் லலிதா? ஆயிங்க லலிதா, ராத்திரி பூரா எங்க போயிருந்த? நான் எங்க போறேன் உங்களுக்கு என்ன? என்ன பேச்சு பேசிட்டு போறா? லலிதா ராத்திரி முழுக்க எங்க காணோம்? அத பத்தி தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு இல்ல. என்னமா மரியாதை இல்லாம பேசுறேன்? சார், இந்த விஷயத்துல நீங்க தலையிட வேண்டாம். இதுக்கு நீங்க கேட்காமலே இருந்திருக்கலாம். ஐயோ, கல்யாணம் ஆகாத பொண்ணு வாந்தி எடுக்கிறாளே. லலிதா, என்னாச்சு? என்ன வந்து என்ன வாந்தி எடுக்கிறா? அதே அது செம்ம பித்த வாந்தியா இருக்கு. பார்த்தா பித்த வாந்தி மாதிரி தெரியலையே. Oh.
என்னப்பா அது எல்லாரும் வாந்தி எடுக்கிறீங்க? நேத்து சாம்பார்ல பள்ளி விழுந்துச்சுன்னு நினைக்கிறேன். அத தெரியாம சாப்பிட்டோம், அதான் நாங்க எல்லாரும் வாந்தி எடுக்கிறோம். நல்ல வேளை, வேற ஒண்ணும் இல்ல. நேத்து நானும் என் பொண்ணும் கோவிலுக்கு போயிருந்தோம், அங்கேயே சாப்பிட்டுட்டோம். லலிதா வாந்தி எடுக்காத, உடம்ப பாத்து வாங்க. ஏ வாந்தி அதான் சொன்னீங்களே, சாம்பார்ல பள்ளி வந்துருச்சுமே. நீ பண்ண தப்ப மறைக்கணுங்கிறதுக்காக நாங்க எல்லாம் வாந்தி எடுத்த மாதிரி நடிச்சோம். உண்மையே ஏ வாந்தி எடுத்த? வரதண்ணா, நான் ரமேஷ் கூட பழகுது உங்களுக்கே தெரியுமே. நான் ரெண்டு மாசம் முழுகாம இருக்கேன். முழுகாம? அம்மா தாய், என்ன மாய், நான் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறதுக்காக உன்னை என் தங்கச்சியை நடிக்க சொல்லி இந்த நாடகம் நடத்திட்டு இருக்கேன். இப்ப நீ வயிற்றுல வாங்கிட்டு வந்திருக்கிற விஷயம் பரமசிவன் பிள்ளைக்கு தெரிஞ்சா தெரிஞ்சா என் மானவ மரியாதை எல்லாமே போயிடாமா? இப்ப உன்னை கொண்டு போய் ஹாஸ்டல்ல விட்டுடுறேன். நீங்க ஒரு சுயநலவாதி, நீங்க ஒரு அழகான பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறதுக்காக ஏன் உதவி உங்களுக்கு தேவைப்பட்டது? இப்ப நான் மோசம் போயிட்டேன்னு தெரிஞ்ச உடனே என்ன கொண்டு போய் ஹாஸ்டல்ல விட்டேன்னு சொல்றீங்களே? நான் தப்புதான் பண்ணிட்டேன், அந்த ரமேஷை நம்பி ஏமாந்துட்டேன். இந்த நிலைமையில என்ன கொண்டு போய் ஹாஸ்டல்ல தனியா விட்டுறேங்கிறீங்களே, இது நியாயமா? நீங்க ஒரு அனாதை, உங்களுக்கு சொந்த பந்தங்களோட அருமை தெரியல. இதே நான் உங்களோட உண்மையான தங்கச்சா இருந்தா என்ன கொண்டு போய் தனியா விட்டுறேன்னு சொல்லுவீங்களா? எனக்கு நீ யாரு இருக்காங்க? ரமேஷ சந்திச்சு பேசுற வரைக்கும் நீ அவனோட எந்த தொடர்பு வச்சுக்க கூடாது. அம்மா சௌக்கியமா? கஷ்டப்பட்டு ரெண்டு டிக்கெட் வாங்கிட்டு வந்திருக்க, படத்துக்கு போனோம். கமான் கமான் கெட் அப், மூவ். ஹலோ மேன், அப்பா இப்ப கர்ப்பமாக்கிட்டா? நீ என்ன தப்பா புரிஞ்சுகிட்டு இருக்க? அப்ப இல்ல, எனக்கு வாழ்க்கையே இல்ல. நான் அவளை உயிருக்கு உயிரா காதலிக்கிறேன். உயிருக்கு உயிரா காதலிக்கிறேன்னா பேசாம கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே? உன்கிட்ட என்ன பேச்ச? அப்பா இங்க இருக்க? எனக்கு அப்பா கிடையாது. அப்பா இல்லன்னா அம்மா இங்க இருக்காங்க? அம்மாவும் கிடையாது. சரி, அப்பா அம்மா இல்லன்னா பெரியவங்க சொந்தக்கார? ஸ்டாப்பிட்டு வரதா? நான் ஒரு அனாத. சாரி ரமேஷ், I am sorry. ஏதோ அடிபட்டால் நோ ப்ராப்ளம். தங்கச்சி, நான் ஒரு அநாதை, உனக்கே நல்லா தெரியும். என்ன மாதிரி இன்னொரு அநாதையை தான் நீ காதலிச்சிருக்க. அவன் தான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்க தயாரா இருக்கானே, நீ ஏமா மாட்டேங்க. உனக்கு அவனை பிடிக்கலையா? அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல வர்தண்ணா, நான் அவரை உயிருக்கு உயிரா காதலிக்கிறேன். ஆனா என் சித்தியோட சம்மதம் இல்லாம அவனை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. சித்தியோட சம்மதம் கேட்டுத்தான் நீ அவனை காதலிச்சிய, சித்தியோட சம்மதம் கேட்டுத்தான் நீ கர்ப்பமானிய. இப்ப கல்யாணத்துக்கு மட்டும் சித்தியோட சம்மதம் வேணும் இல்லையே, இது எந்த விதத்திலயும் அநியாயம். உன் சித்தி கிட்ட நான் பேசுறேன், ஓகே? ரமேஷ், லலிதா சித்தி கிட்ட நான் சம்மதம் வாங்குறேன். தம்பி, உன் கூட வேலை பாக்குற லலிதாவுக்கு கல்யாணம் செஞ்சு வைக்கிறதுக்காக மெட்ராஸ்ல இருந்து இவ்வளவு தூரம் வந்திருக்கியே, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. பொண்ணு மாதிரி இந்த காலத்து பசங்களுக்கு பொறுப்பே இருக்க மாட்டேங்குது. ஏதோ என்னால முடிஞ்ச உதவி செய்யலன்னு தான் இந்த கல்யாண விஷயமா பேச வந்தேன். பையன் பேரு ரமேஷ், அவன் வந்து இருப்பா. தம்பி, பையன் யாரு, அவன் கொலை என்ன, கோத்திரம் என்ன, எங்க வேலை செய்யறான், இதெல்லாம் எனக்கு அவசியம் இல்லப்பா. ரொக்கமா 2 லட்சம் என் கையில கொடுத்துட்டு பொண்ண கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்ணி வை. 2 லட்சம்? இது அநியாயமா இருக்க? எதுப்பா அநியாயம், இவ பிறந்த உடனே இவளை பெத்தவங்க மண்டைய போட்டுட்டாங்க. இவளை இன்னைக்கு இவ்வளவு தூரம் படிக்க வச்சு ஆளாக்கி உன் கம்பெனில 1500 ரூபாய் சம்பளம் வாங்குறானா? அதுக்கு நான் எவ்வளவு செலவு பண்ணிருப்பேன் சொல்லு. சும்மா இல்லப்பா,
1,46,840 ரூபாய் செலவு பண்ணிருக்கேன். அதுக்கு வட்டியும் முதல்ல சேர்த்தா 2,00,000 ஆகுது. இப்ப இவனுக்கு வயசு 20 ஆகுது. வருஷத்துக்கு 10,000 ரூபாய் கூட இல்லைன்னா எப்படிப்பா? கொஞ்சம் கூட மனிதாபிமானம் இல்லாம பேசுறீங்க. எனக்கு வளவளன்னு பேசி பழக்கம் இல்ல. 2,00,000 ரூபாய் இங்க வச்சுட்டு நீ சொன்னிய யாரு? ரமேஷோ, பூனோ, குருடோ, நொண்டியோ, எவனுக்கு வேணாலும் இவளை கல்யாணம் பண்ணுவேன். எனக்கு அதை பத்தி கவலை இல்ல. இந்த ஊர் பண்ணையா இருக்காரே, அவரோட 2வது சம்சாரம் சீக்கு. இன்னைக்கோ நாளைக்கோ இழுத்துக்கிட்டு இருக்கு. திடீர்னு மண்டையை போட்டுச்சுன்னு வச்சுக்க, இவளை 3வது தாரமா கட்டி வச்சிருவேன். நான் கேட்டதை விட அதிகமா தரேன்னு சொல்லியிருக்காருப்பா. வா, முடிவு என்ன? இந்த மாதிரி ஈவிருக்கம் இல்லாத சித்தி கிட்ட தான் நீ சம்மதத்தை எதிர்பார்த்தியா? பாருங்க, ஏதோ உங்ககிட்ட சம்மதம் வாங்கணும்னு சொன்னாலே நீங்க வந்தேன். ஆனா நீங்க இப்படிப்பட்ட கிராதிக்கா இருப்பீங்கன்னு நான் நினைக்கல. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நீங்க நினைச்ச மாதிரி உங்க இஷ்டத்துக்கு ஒரு பையனை இவளை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. இவளுக்கு வயசு 18, மேஜர். அவ விரும்பினா எந்த பையனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சட்டத்துல இடம் இருக்கு. சட்டனுங்க சட்டம், நான் பண்ணி வைப்பேன். லலிதா, நீ ஒண்ணும் கவலைப்படாத. உங்க மனிதாபிமானத்துக்கு ரொம்ப நன்றி. போமா, போலாம். நிலடி, எங்கடி அவன் பின்னாடி போற? என்ன தைரியம் இருந்தா? நான் கட்டிக்க போற பொண்ணுக்கு நீ கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுவ? இந்த கிராமத்துல எனக்கு தெரியாம ஒரு அணு கூட அசைய முடியாது, தெரியுமா? என்னடா பாத்துக்கிட்டு சும்மா நிக்கிறீங்க? என்ன பண்ண சொல்லுங்க? இவன் அடிச்சு போட்டு அந்த பொண்ணை இழுத்துக்கிட்டு வாங்கடா. நடத்த ஆரம்பிச்சு வந்த இடத்துல பிரச்சனைக்கு மேல பிரச்சனை உருவாயிட்டு இருக்கு. பணம் எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லடா. ஆனா ஆனா இந்த மென்டல் டார்ச்சர் என்னால தாங்க முடியல. நான் ஒண்ணு பண்ணிட்டேன்டா, நேர பரமசிவம் பிள்ளைகிட்ட போய் நான் ஒரு அனாதைங்கிற உண்மையை சொல்லிட்டேன்டா. என்னடா சொல்ற? ஆமாண்டா, இனிமே இந்த நாடகத்தை நடத்த நான் விரும்பல. நான் ஒரு அனாதைங்கிற உண்மையை தெரிஞ்சதுக்கு அப்புறமும் அவர் பொண்ணு கொடுத்தா சரி, இல்ல நான் அவளை சந்திச்ச நாட்கள்
அவளோட பழகின நாட்கள் இதெல்லாம் என் மனசுல வச்சுக்கிட்டு வாழ்நாள் முழுக்க பிரம்மச்சாரியே இருந்துடுவேன். சொல்றத கேளு, சொல்றத கேளு வேணாடா. சுந்தரி, நான் உங்களோட கொஞ்சம் பேசணும். அதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட பேசணும். இல்ல, நான் முதல்ல பேசிடுறேனே. நான் பேசிடுறேன். லேடிஸ் ஃபர்ஸ்ட், நீங்க பேசுங்க. நாங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் தனியா பேசணும். நீங்க பேசணும், நான் போகணும். நான் போயிடுறேன். என்னமோ பேசணும்னு சொன்னியே, என்ன விஷயம்? எனக்கு உங்களை பார்த்தா ரொம்ப பொறாமையா இருக்கு. ஏ, நான் இந்த வீட்டுல காலடி எடுத்து வச்ச நாள்ல இருந்து பாக்குறேன். உங்க சொந்தக்காரங்களோட பிரச்சனையெல்லாம் உங்க தலைமையில போட்டுக்கிட்டேன். எவ்வளவு அழகா சமாளிக்கிறீங்க. உங்க குடும்பத்தார்கிட்ட எவ்வளவு அன்பும் பாசமும் செலுத்துறீங்க. அவங்க மேலேயே இவ்வளவு அன்பும் பாசமும் வச்சிருக்கீங்கன்னா நாளைக்கு மனைவி ஆக போற என்கிட்ட எவ்வளவு அன்பு செலுத்துவீங்க. இந்த ஜென்மம் மட்டும் இல்ல, இன்னும் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நீங்க தான் என்னோட கணவர், நான் தான் உங்க மனைவி. நம்ம கல்யாணத்துக்கு எந்த தடையும் இல்லை. ஏண்டா ஓட்டவாய் உலகநாத, சுந்தரியும் பரமசிவம் பிள்ளையும் 15 நாள கிராமத்துல ஆளை காணும், எங்கடா அவங்க? தெரியாது. உலகமகா பொய்யனா இருக்கியே. ஏண்டா கிராமத்துல மாடு கண்ணு போட்டா கூட ஊர் முழுக்க தண்டோரா அடிக்கிற பயணி, உனக்கா தெரியாது? சத்தியமே தெரியாது மாரிமுத்து. ஆமா, உன் பொண்ணுக்கு எப்ப கல்யாணம்? அடுத்த வாரம் கண்டிப்பா நீ வந்துரு மாரிமுத்து. பொண்ணு உயிரோட இருந்தா தானடா மாரிமுத்து. அவங்க எங்க இருக்காங்க சொல்லு. 2 நாளைக்கு முன்னாடிதான் பரமசிவ கடிதாசி எழுதியிருந்தாரு, பட்டணத்துல இருக்காரு. அட என்ன, எல்லாரும் பணமும் கைமா உட்கார்ந்து இருக்கீங்க. சாதாரணமா வேலை செய்யறவங்களுக்கு தான் சம்பளம் கொடுப்பாங்க, உங்களுக்கு எப்படி கொடுத்தாங்க? சம்பந்தி ஜோக் எடுக்கிறாருப்பா. சம்பந்தி முன்ன பின்ன ஆபீஸ் பாத்துக்கிறியா நீ? எங்க ஆபீஸ் வந்து பாரு, அதான் எல்லாம் தூயில இருக்கும். வீட்டுல யாருங்க? ஐயா, அரைவருக்கு தான் உனக்கு. இம்மா பேர் குந்திங்கிறது ரொம்ப அநியாயமா தெரியல உங்களுக்கு. இத்தனை பேரும் பணமும் கைமா உட்கார்ந்து இருக்கீங்க, யாராவது அந்த கரண்ட் பில்ல கட்ட கூடாதா? அங்க நடக்காம பாடில்லோ என்ன? இது வீட்டுல எந்த பணம் செலவு செஞ்சாலும் கஷ்டத்தை கொடுப்பேன். இத பாருங்க, இப்பதான் கரண்ட் பில் கட்டிட்டு வரேன். என்ன நினைச்சேன், புடிக்கணும்னா நீ எப்படியா தூங்குவ? அட ஒண்ணு முடியா, நாங்கெல்லாம் எப்படியா தூங்குவோம்? நான் இருக்கிற வரைக்கும் நீங்க கவலைப்படுறீங்க, உங்களுக்கு எல்லாம் அந்த கரண்ட் கொடுப்பேன். இத பாருங்க, கரண்ட் பில் இப்பதான் கட்டிட்டு வரேன். வரது போனா கல்யாணம் செலவுனா வழக்கம் போல நீ தான் ஏத்துக்கணும். அரிசி சேர்ந்து போச்சுன்னா என்கிட்ட ஏன் சொல்ற? வரதராஜன் கிட்ட சொன்னா ஒரு மூட்டை அரிசி வாங்கி போட்டு போறான். மாமா, லலிதா கல்யாண விஷயமா தான் இப்பவும் நான் ஊருக்கு கிளம்பிட்டு இருக்கேன். அப்பா, அப்பா. என்னமா, நீ இன்னும் தூங்கல? தூக்கம் வரலப்பா. ஏமா? அப்பா வந்து இன்னையோட 15 நாள் முடிஞ்சு போச்சு. எங்களுக்கு எப்பப்பா கல்யாணத்தை பண்ணி வைக்க போறீங்க? அத பத்தி தான் யோசனை பண்ணிட்டு இருக்கேன், நீ போய் படுத்துக்க. சரிப்பா. வரதராஜ கிட்ட தனி கொடுத்தத பத்தி பேசி பாப்போமே. வரதராஜா, வரதராஜா. மாமா, என்ன இந்த நேரத்துல? இல்ல, இந்த கல்யாணத்தை பத்தி நல்லா தெரியும். இன்னியோட 15 நாள் ஆயிடுச்சு, நாளையில இருந்து கல்யாண வேலை எல்லாம் ஆரம்பிக்கணும், அத பத்தி தானே பேச வந்தீங்க? ஆமாப்பா. ஏன்பா வரதராஜா, நான் கேக்குறேன்னு தப்பா நினைக்காத, இவ்வளவு பெரிய குடும்பத்தை பராமரிக்கிறதுக்கு நீ மட்டும் தனியா நின்னு அல்லும் பகலும் பாடுபடுறியே, இது உனக்கு கஷ்டமா தெரியல? வரதராஜா, உன்னை பரமசிவம் புள்ள டெஸ்ட் பண்றாரு,
புத்திசாலித்தனமா பதில் சொல்லணும், மாட்டிக்காத. என்ன கேட்டீங்க? கஷ்டமா தெரியலையான்னு கேட்டேன். கஷ்டமா? என் குடும்பத்துக்காக உழைக்கிறதுல கிடைக்கிற சந்தோஷம் எனக்கு வேற எதுலையுமே கிடைக்காது. அதுக்கு இல்லப்பா, நாளைக்கே கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் சுந்தரி தனி குடுத்தனம் போகணும்னு ஆசைப்படுறான்னு வச்சுக்க, நீ என்ன பண்ணுவ? விவாகரத்து பண்ணிடுவேன். தனி குடுத்தனமா? மூச்சு. அப்படியா? சரிப்பா, ஏதோ ஊட்டி மைசூர் அப்படின்னு ஒரு ரெண்டு மூணு மாசம் போகணும்னு ஆசைப்படுறான்னு வச்சுக்க, அங்க கூட அழைச்சிட்டு போக மாட்டியா? ரெண்டு மூணு மாசமா? ஒரு நாள் கூட நான் என் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிருக்க மாட்டேன். இவ்வளவு ஏமாமா, எனக்கு டெல்லியில 5000 ரூபாய் சம்பளத்துல வேலை வந்தது, போகலையே. 2000 ரூபாய் கிடைச்சாலும் பரவாயில்ல, நான் என் குடும்பத்தோட தான் இருக்கணுங்கிற ஒரே காரணத்தினால தான் அந்த வேலைக்கே போகல. ஆக உன் குடும்பத்தை விட்டு நீ பிரியறதாக இல்ல, அப்படிதானே? ஆமா, இந்த விஷயத்துல சந்தேகமே இல்ல. உங்க பொண்ணு மேல சத்தியமா சொல்றேன், நான் என் குடும்பத்தை விட்டு பிரியவே மாட்டேன். சரிப்பா, நீ தூங்கு. இனிமே எனக்கு எங்க தூக்கம் வரும்? காலையில இருந்து கல்யாண வேலையில பாக்கணும் இல்ல. வருத, நீ ஜெயிச்சிட்டடா. மாமா, மாமா தானா பேபி? சும்மா ஐயோ மாமா, அடிச்சி நீ அவருக்கு. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? ராத்திரி 12:30 மணிக்கு எனக்கு என்னையா விஷயம் தெரியணும்? இப்பதான் பரமசிவம் புள்ளை வந்து என் கல்யாணத்தை பத்தி பேசிட்டு போனார். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். கல்யாண வேலையில பாக்க வேண்டாமா? தாமரூருக்கு போனோம், வாங்க. தாம்பரமா எதுக்கு? ஐயோ, அங்கேதான் சமையல்கார சங்கரா இருக்காமா? ராத்திரி 12:30 மணிக்கு அவனுக்கு என்னையா போய் பாக்குறது? எல்லாம் நாளை காலையில போய் பாக்கலாம், போய் படியா. அவன் ரொம்ப பிஸியான சமையல்காரா, 4 மணிக்குள்ள போய் பார்த்தா தான் அவனை பிடிக்க முடியும். சொல்றதே கேளியா, நாளை காலையில பாக்கலாம், படியா போயா. சரி மாமா, நீங்க எல்லாம் எனக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கீங்க, படுங்க. நான் தாம்பரத்துக்கு போய் சமையல்கார சங்கர்னையும் அப்படியே மாமல்லத்துக்கு போய் ஜோசியர் ராமூர்த்தியும் கையோட அழைச்சிட்டு வந்துடுறேன், நீங்க படுங்க. தங்கச்சி லலிதாவுக்காக வாங்கிட்டு வந்திருக்கேன். டைம் ஆயிடுச்சு, சினிமா போலமா? ஐ அம் சாரி சுந்தரி, 2 டிக்கெட் தான் கிடைச்சது, நானும் லலிதாவு போயிட்டு வந்துடுறோம். ராத்திரி சமையல் நல்லா இருக்கணும். ரொம்ப நல்லா இருக்கு, எனக்கு இந்த கலர் பிடிக்கணும். உங்களுக்கு எப்படி தெரியும்? சுந்தரி, புவனாவுக்கு கல்யாணம் ஆனதுல இருந்து ஒரு படவை கூட வாங்கி தரல, அதான் வாங்கிட்டு வந்தேன். அதை அழகா பேக் பண்ணி கொடுமா. நம்ம எல்லாம் வர்றதுக்கு சொந்தக்காரங்களா நடிக்க ஆரம்பிச்சு 15 நாள் ஆகுது இல்ல? 15 நிமிஷம் இல்ல. ஆமா, சம்மந்தி கொடுத்த கடுவும் முடிஞ்சு போச்சு, வர்றதுக்கு நல்லபடியா கல்யாணம் ஆனா சார் தான். குடு குடு. ஏன் படி சம்மந்தி காபி கொடுத்தியா? கொடுக்கல. இன்னாலயா? நீ போய் குடு முதல்ல. கொடுத்துறேன். பேஷ் பேஷ், ஓமப்பொடி காப்பிதான் ரொம்ப நல்லா இருக்கு. இவர் பெரிய உசில மணி. சம்பந்தம் பொண்ணையும் காணும். என்னையா சொல்ற? அங்கதான் இருப்பாங்க பாரு. நல்லா பாத்துட்டேன், எங்க டேடி ரெண்டு பேர்த்தையும் காணும். என்னது என்னது? கட்டுக்கட்டா நோட்டு, லெட்டர் வரைக்குது. வரதராஜா, சொந்த பந்தங்களுடைய பாசம்னா என்னன்னே தெரியாம வளர்ந்துட்ட என் பொண்ணு ஒரு பெரிய குடும்பத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா நீ உன் குடும்பத்துக்காக படுற கஷ்டங்களை பார்க்கும்போது என்னுடைய ஆசை எவ்வளவு பெரிய தவறான ஆசைங்கறத புரிஞ்சுக்கிட்டேன். பொண்ண சொல்லி குத்தம் இல்ல, நீ நல்ல பையன். என் பொண்ண உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து எப்படியாவது தனி கொடுத்துரும் போக ஏற்பாடு பண்ணலாம்னு உங்ககிட்ட நான் பேசி பார்த்தேன், அதுக்கு நீ பிடி கொடுத்து பேசல. அதனால நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன்ப்பா. என்ன மாதிரி ஒரு அனாதைக்கு என் பொண்ண கல்யாணம் பண்ணி கொடுத்தாலும் கொடுப்பேனே தவிர, உன்ன மாதிரி கூட்டு குடும்பத்துல இருக்கிற ஒரு பையனுக்கு என் பொண்ண கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டேன். இதை உங்ககிட்ட நேர்ல சொல்ல தைரியம் இல்லாதனால்தான் இந்த கடுதாசி எழுதி வச்சுட்டு போறேன். நீ வாங்குற 2000 ரூபாய் சம்பளத்துல இவ்வளவு பெரிய குடும்பத்துக்காக நீ எவ்வளவு கஷ்டப்படுறேங்கிறத நான் கண்கூட பாத்திருக்கேன். தெரிஞ்சோ தெரியாமலோ நானும் என் பொண்ணும் 15 நாள் உன் வீட்டுல உட்கார்ந்து 3 வேளையும் சாப்பிட்டுருக்கோம். அதை நீ ஒரு பாரமா எடுத்துக்க கூடாதுங்கிறதுக்காக என்னால முடிஞ்ச ஒரு தொகையை வச்சிருக்கேன், அதை நீ அவசியம் எடுத்துக்கணும். இப்படிக்கு பரமசிவம் பிள்ளை, அட பாவி மனுஷா, உண்மை என்னன்னு புரிஞ்சுக்காம எப்படி ஒரு கடுதாசி எழுதி வச்சுட்டு போயிட்டாரு.
அந்த பிள்ளை இதை எப்படி தாங்கிக்குவா? எப்படி போய் அவங்கிட்ட சொல்றது? கோவிலுக்கு தாம்மா போறோம். நம்ம கிராமத்துல உள்ள அம்மன் கோயிலுக்கு போய் அம்மா இனிமேலாவது என் பொண்ணுக்கு ஒரு நல்ல மாப்பிளைய தேடி கொடு அப்படின்னு வேண்டிக்க போறேம்மா. அப்பா என்னப்பா சொல்றீங்க? ஆமாமா, இந்த வரதராஜனுக்கு உன்ன கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுல எனக்கு இஷ்டம் இல்ல. ஏன்பா? ஏன் எதுக்குங்கிற காரணம் எல்லாம் கேட்காத. அப்பா நான் வாழ்ந்து அவரோட தான்ப்பா வாழ்வேன். உன்னை யாரோட வாழ வைக்கணுங்கிறது எனக்கு தெரியுமா? வா என்னோட. வாமா நான் சொல்ற, நீ வாமா. பரமசிவம் பிள்ளையும் சுந்தரி எங்க? வீட்டுல இல்ல. இல்லையா? ரொம்ப நல்லதா போச்சு. கல்யாணம் நிச்சயம் பண்ணிட்டாரு இல்ல, பொண்ணு அழைச்சுக்கிட்டு கோயிலுக்கு போயிருப்பாரு. பொண்ணாத்தா பொண்ணாத்தா. இவர் யார் தெரியுமா? சமையல்கார சங்கரன். இவர் மட்டும் ஜவரிசி பாயசம் வச்சாருன்னா கல்யாணத்துக்கு வர அத்தனை பேர் நான் நீ போட்டி போட்டு சாப்பிடுவாங்க. ரகுமாமா இவர் யார் தெரியுமா? ஜோசியர் ராமூர்த்தி. இவர் குறிச்ச நாள்ல கல்யாணம் நடந்துச்சு, அந்த தம்பதிகள் அமோகமா வாழ்வாங்க. நம்ம பட்ட கஷ்டங்களுக்கு எல்லாம் பலன் கிடைக்க போகுது. நான் நினைச்ச மாதிரி எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருச்சு. உங்களுக்கெல்லாம் நான் எப்படி நன்றி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. என்ன இது, நான் எவ்வளவு சந்தோஷமா பேசிட்டு இருக்கேன், நீங்களும் உண்மை உட்காந்துருக்கீங்களா? வரது இத்த கொஞ்சம் படிச்சு பார்ப்பா. என்ன மாதிரி ஒரு அநாதைக்கு என் பொண்ணை கொடுத்தாலும் கொடுப்பேன்னு தவிர, உன்ன மாதிரி கூட்டு குடும்பத்துல இருக்கிற பையனுக்கு என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டேன். ஏதோ உங்க அப்பா பெரிய குடும்பத்தில் இருக்கிற ஒரு பையனுக்கு தான் என் பொண்ணை கொடுப்பேன்னு சொன்னதால என் கூட வேலை பார்க்கிற இத்தனை பேரை வச்சு ஒரு நாடகம் நடத்தினம்மா. இப்ப என்ன நடந்து போச்சு? நீ இப்படி பதற, இப்ப ஒண்ணு மோசம் போயிடலப்பா. அவங்க பட்டத்தை விட்டே போயிருக்க மாட்டாங்க. நம்ம எல்லாரும் போய் பேசுவோம். என்னது சுந்தரி, அவங்க அப்பாவும் ஊரை விட்டே போறேன்னு சொல்லிட்டு புறப்பட்டாங்களா? வரது அவங்கள தேடி போயிட்டு இருக்கானா?
மாரிமுத்து வரதராஜன் வயிற்றுல கத்தியால குத்திட்டான். ரத்த வெள்ளத்துல மூச்சு பேச்சு இல்லாம ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கான். மூர்த்தி, மாரிமுத்து பண்ண காரியத்துக்காக நான் ரொம்ப வருத்தப்படுறேன். வரதராஜன் சீக்கிரமா குணமாகணும்னு மகமாய வேண்டிக்கிறேன். ஆஸ்பத்திரிக்கெல்லாம் என்னால வர முடியாது. பேசாம இருமா நீ. ஐயா, அவன் நினைவோட இருந்தப்ப பேசின கடைசி வார்த்தை உங்க பொண்ணோட முகத்தை ஒரே ஒரு தடவை பாக்கணுங்கிறதான். தயவு செய்து வாங்கய்யா. எப்ப என் பொண்ண வரதராஜனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறது இல்லன்னு நான் முடிவு பண்ணிட்டேனோ, அதுக்கப்புறம் எதுக்கு இவ அவனை பாக்கணும், அவன் இவளை பாக்கணும், இதெல்லாம் வேணாப்பா. நீ போயிடு, சொன்ன கேளு. உங்க பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக அவன் எவ்வளவு சிரமப்பட்டா தெரியுமா? இந்த கல்யாணம் நடக்காதுயா, அவன் நிச்சயமா பிழைக்க மாட்டான். டாக்டர் ஐயா, அவனோட கடைசி ஆசையவாது நிறைவேற்றுவீங்க பிளீஸ். என்ன அவருக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறது இல்லன்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்க. நீங்க என்னப்பா, அந்த கடவுளை அதே முடிவுதான் பண்ணிருக்காரு போல இருக்கு. அதனாலதான் அவர் உயிருக்கு போராடிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். வேண்டாப்பா, நீங்க எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டாம். ஒரு தடவை, ஒரே ஒரு தடவை அவர் ஆசைப்பட்ட மாதிரி என் முகத்தை பார்க்க விடுங்கப்பா. உங்க கால விழுந்து கெஞ்சி கேக்குறேன், ஒரு தடவை பார்க்க விடுங்கப்பா. அப்பா என்ன போக விடுங்கப்பா. போலாம் சுந்தரி, போலாம். வரதுக்கு பேப்பர் இருக்கு, பிழைச்சுவானா? அவர் பிழைக்கிறதும் பிழைக்காததும் இவங்க கையில தான் இருக்கு. என்ன டாக்டர் சொல்றீங்க சார்? வரதராஜனுக்கு ஒரு மேஜர் ஆபரேஷன் செய்யணும். அந்த ஆபரேஷன்ல அவர் பிழைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி அந்த ஆபரேஷன்ல சாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை இந்த ஆபரேஷன்ல அவர் சாக நேரிட்டா அவருடைய சாவுக்கு ஆஸ்பத்திரியோ டாக்டரோ பொறுப்பு இல்லைன்னு அவங்க சொந்தக்காரங்க யாராவது இந்த வாரத்துல கைது போடணும். நானும் இந்த ஃபார்மை வச்சு கேட்டுட்டு இருக்கேன். யாருமே கைது போட மாட்டேங்கிறாங்க சார். என்னது, யாருமே கையெழுத்து போட மாட்டேங்கிறாங்களா? லலிதா, நீ அந்த ரமேஷோட பழகி வயசுல ஒரு புள்ள வாங்கிட்டு வந்த விஷயம் தெரிஞ்சும் உன்னை அதே ரமேஷ்க்கு கல்யாணம் பண்ணி வைக்கணுங்கிறதுக்காக உங்க அண்ணா எவ்வளவோ பாடுபட்டாரு. அந்த அண்ணா இப்ப உயிருக்காக போராடிட்டு இருக்காரு. ஒரு கையெழுத்து போட முடியாது. ஏமா போன, நீ ஒரு விதவை. உன்னை பூவோடையும் பொட்டோடையும் பாக்கணுங்கிறதுக்காக உன் தம்பி எவ்வளவு கஷ்டப்பட்டு உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாரு. அந்த தம்பி இப்ப உயிருக்காக போராடிட்டு இருக்காரு. அவருக்காக ஒரு கையெழுத்து போடக்கூடாது. உங்க குடும்பத்துல உள்ள எல்லா பிரச்சனைகளுக்காகவும் போராண்ட அவரு இப்ப தான் உயிருக்காக போராடிட்டு இருக்காரு. உங்கள ஒருத்தர் ஒருத்தர் கையெழுத்து போட முடியாது. அம்மா சுந்தரி, நாங்க கையெழுத்து போட முடியாதுமா. ஏன் முடியாது? நாங்க கையெழுத்து போட கூடாது. ஏன் கூடாது? எங்க கையெழுத்து செல்லாதுமா. ஏன் செல்லாது? சுந்தரி, நீ நினைக்கிற மாதிரி இவங்க எல்லாம் வரதராஜனுக்கு உண்மையான சொந்தக்காரங்க கிடையாது. வரதராஜ ஒரு அனாதம்மா. உங்க அப்பா நிறைய சொந்த பந்தங்கள் இருக்கிற ஒரு பெரிய குடும்பத்துலதான் என் பொண்ணை கொடுப்பேன்னு சொன்ன காரணத்துக்காக வரதராஜன் கூட வேலை பார்த்த இவங்கெல்லாம் சொந்தக்காரங்களா நடிச்சாங்க. இருந்து இருந்து என் ஒரே பொண்ணுக்கு அடுத்த மாசம் கல்யாணம். அதுக்காக 2 லட்சம் ரூபாய் சேர்த்து வச்சிருக்கு. என் பொண்ணு கல்யாணம் நின்னாலும் பரவாயில்ல, அந்த 2 லட்சம் ரூபாய் உங்ககிட்ட கொடுத்துறேன். எப்படியாவது வருதவ காப்பாத்துறேன் டாக்டர். பிளீஸ் டாக்டர், என் பொண்டாட்டியோட நகை நட்டெல்லாம் கழட்டி கொடுத்துறேன் டாக்டர். என் வருதவ எப்படியாவது காப்பாத்திருங்க டாக்டர். அவனை பிரிஞ்சு எங்களால இருக்க முடியாது டாக்டர். பிளீஸ் டாக்டர், எனக்கு வரதுக்கும் ஒரே குரூப் ரத்தம். என் உடம்புல இருக்கிற கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் எடுத்துக்குங்க. எப்படியாவது என் வரத நான் காப்பாத்துங்க டாக்டர். பிளீஸ், வரது உயிரை காப்பாத்துறதுக்காக இப்படி பண உதவியோ சரீர உதவியோ நாங்க எவ்வளவு வேணாலும் செய்யலாம. எப்ப அந்த உயிர் எங்களுக்கு சொந்தம் இல்லையோ அந்த உயிர் போனா போட்டும் போன்னு நாங்க எப்படிமா கையெழுத்து போட முடியும்? வேணாங்க, யாரும் கையெழுத்து போட வேணாம். டாக்டர் அந்த பாரத்தை கொடுங்க, நான் கையெழுத்து போடுறேன். வரதான் இல்ல என் மாப்பிள, என் மாப்பிள, என் மாப்பிளைக்காக நான் கையெழுத்து போறேன் டாக்டர். டாக்டர், எப்படியாவது என் மாப்பிளை காப்பாத்தி கொடுத்துருங்க டாக்டர். வரதராஜனை காப்பாத்தி கொடுங்க டாக்டர். சொந்தம் 16 உண்டு கூட
உறவாட யாரும் இல்ல கையெழுத்து போட சொந்தம் பதினாறு உண்டு கூட உறவாட யாரும் இல்ல கையெழுத்து போட உண்மையிலே இங்கே ஒரு சொந்தமுன்னு சொல்ல தட்டப்படி பார்த்தா ரத்த சம்பந்தங்கள் அல்ல ஒரு ஜீவன் அலைபாய சொந்தம் பதினாறு உண்டு கூட உறவாட யாரும் இல்ல கையெழுத்து போட வழி தந்தை வழி அத்தை வழி மாமன் வழி வந்ததுதான் சொந்தம் என்று யார் சொன்னதப்பா அன்பு கொண்ட உள்ளமெல்லாம் நேசம் பெற்ற நெஞ்சமெல்லாம் சொந்தத்திலும் சொந்தம் என்று ஊர் சொல்லுமப்பா என்னாளுமே இங்கு நல்ல மனம் உள்ள எல்லாருமே ஒரு சாதித்தனம் தண்ணீரில் பாசங்கள் இந்நேரம் நீராட தெய்வம்தான் கண் பார்க்க கையேந்தி போராட சொந்தம் பதினாறு உண்டு கூட உறவாட யாரும் இல்ல கையெழுத்து போட உண்மையிலே இங்கே ஒரு சொந்தமுன்னு சொல்ல சட்டப்படி பார்த்தா ரத்த சம்பந்தங்கள் அல்ல ஒரு ஜீவன் அலைவாய சொந்தம் பதினாறு உண்டு கூட உறவாட யாரும் இல்ல கையெழுத்து போட ஒரு நாடகம்தான் பெண்ணொருத்தி காரணம்தான் மேளம் கொட்டி மாலையிடும் நாள் வந்திடணும் மாமன் போட்ட கையெழுத்து மாப்பிளையின் தலையெழுத்து நல்லபடி மாறியதை ஊர் கண்டிடணும் உயிரோடுதான் இங்கு போராடுது புயல் காத்திலே சின்ன பூவாடுது பூச்சூட நாள் பார்த்து பெண் பாவை நின்றாளே பெண் பாடு என்னாகும் பூவாடி போனால் என் பேரம் பழச்சுக்கிட்டான் நாங்கள் எல்லாம் கும்பிட்ட தெய்வம் எங்களை கைவிடலப்பா வரராஜா உன்னை என் மருமகனா ஏத்துக்கிட்டேன் அது சொந்த பந்தம்னா நான் என்னமோன்னு நினைச்சப்பா ஆனா இதுதான் உண்மையிலேயே சொந்தம் மூர்த்தி எனக்கு எப்பேற்பட்ட மாப்பிளையை நீ தேடி கொடுத்துருக்க உனக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே எனக்கு தெரியலப்பா அது சரி நீ எப்ப கல்யாணம் பண்ணிக்க போற நான் ஒரு பொண்ணை காதலிக்கிறேன் பொண்ணோட அப்பா பெரிய குடும்பத்தை தான் பொண்ணை கொடுப்ப சொல்லிட்டாரு நானும் ஒண்டி கட்டேன் என் கல்யாணம் எப்படி நடக்கும் நாங்கெல்லாம் எதுக்கு இருக்கோம் மூர்த்தி உனக்கு நான் தான் பாட்டி நான் தான் மாமா நான் தாண்டா அண்ணன் நான் தான் உன் தங்கச்சி தங்கச்சி புருஷன் நான் தான் நான் தான் அக்கா நான் தான் அக்கா புருஷன் மூர்த்தி இவங்க எல்லாம் உனக்கு சொந்தக்காரங்க நான் உனக்கு சொந்தக்காரனே கிடையாதுடா என்ன சொல்ற என்னைக்குமே நான் உன் நண்பன்டா அன்பு கொண்ட உள்ளமெல்லாம் நேசம் பெற்ற நெஞ்சமெல்லாம் சொந்தத்திலும் சொந்தம் என்று ஊர் சொல்லுமப்பா